ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதரின் சுபகீர்துவருட நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. சுபகிருது வருஷம் மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த ராகுகேது பகவான், ராகு பகவான் தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே 1.5 ஆண்டுகள் இருந்தார். அவர் நேற்றைக்கு முன்தினம், அதாவது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தான் அவர் உங்களுடைய ராசிக்கு வந்திருக்கார். 2வது ஸ்தானத்திலே இருந்த ராகு பகவான் உங்களுடைய வாக்கினால் பல பிரச்சனைகளை உருவாக்கினார், உங்கள் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை உருவாக்கினார். இப்ப மேஷராசி அன்பர்களுக்கு துன்பங்களை விலக்கி இன்பங்களை தரும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுபகிருது வருஷம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 2022ஆம் ஆண்டு ஆங்கில கணக்குப்படி சொல்வதானால் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய அற்புதமான இந்த சுபகிருது வருடம் பிறக்கிறது. சுபகிருது என்ற இந்த பெயரை கேட்கிற போதே தெரிகிறது, சுபமான செய்திகளை நமக்கு கொண்டு வந்து தருவதற்காக வரக்கூடிய அற்புதமான தமிழ் வருடம் என்று தெரிகிறது. இந்த வருஷம் என்னவெல்லாம் நன்மைகளை மேஷராசி அன்பர்களுக்கு வாரி வழங்கப் போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஒரு நிலம் நன்றாக இருந்தால்தான் இந்த நிலத்திலே நீங்கள் என்ன பயிரிட்டாலும் அது விளையும், அது விளைவதற்கு ஏற்ற நிலமாக அது இருக்கணும். ஒரு விளையாத நிலத்திலே போய் நீங்கள் பயிரிட்டு பலன் இல்லை. ஆனால் மேஷராசி அன்பர்கள் துடிப்பானவர்கள், எதையும் சாதிப்பதிலே வல்லமையுடையவர்கள். நீண்ட நெடுங்காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த 36 வருட ஜோதிட அனுபவத்திலே நான் காண்பது இந்த மேஷராசி அன்பர்களுடைய வேகம், துடிப்பு, எதையும் மிக அற்புதமாக செய்ய வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ணம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சுபகிருது வருடத்துடைய தொடக்க நாள் அன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ற என்ன என்று பார்த்தால், உங்கள் ராசியிலே சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே மற்றொரு ஒளிக்கிரகமான சந்திர பகவான் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சப்தமஸ்தானத்திலே ஞான காரகன் கேது பகவான் வீற்றிருக்கிறார். உங்களுடைய லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான், சுக்கர பகவான் இருக்கிறார்கள். அவர்களோடு இப்பொழுது அதிசாரமாக சனி பகவான் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். 12வது ஸ்தானத்திலே குரு பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படி ஒரு அற்புதமான அருட்கோலத்தில், திருக்கோலத்தில் சுபகிருது வருஷம் பிறக்கிறதுக்கும் போதே மேஷராசிக்காரா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். முதல் சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய ஆற்றலை தரக்கூடியவன் சூரிய பகவான். மேஷராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சூரிய வழிபாடு செய்யணும். போன ஜென்மத்து நல்வினைகள் நம்மளை தொடரணும்னா சூரிய வழிபாடு செய்யணும். சிலப்பதிகாரம் சொல்கிறது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுகிறது. நம்ம தெரிஞ்சுக்கணும், எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிற அறிவியல் விதியை நாம் படிக்கிறோம். அப்போ நம்ம செய்திருக்கக்கூடிய வினைதான் மீண்டும் நம்மை தாக்குகிறது, நம்மை வாழ வைக்கிறது. எப்படி எடுத்துட்டாலும் சரி, ஓ மேஷராசிக்காரர்களுக்குங்க, உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவானுங்க, அவர் தான். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த சூரிய பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். யார் ஜாதகத்திலெல்லாம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது. சூரிய பகவான் நல்லா இருந்தால் நல்ல பதவி, நல்ல புகழ், நல்ல உச்சம், நல்ல வாழ்க்கை இருக்குது. மேஷராசிக்காரர்கள்ட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்பாவை பகிச்சுக்காதீங்கோ. ஏன்னா சூரியன் தான் பித்ருக்காரகன், அப்பா. அப்பாவை பகிச்சுக்காதீங்கோ, அப்பாட்ட அன்பா போங்கோ. பல மேஷராசிக்காரர்கள் சொல்லுவாங்க, எனக்கு எங்க அப்பாவை கண்டாலே பிடிக்கல சார். சார் வாழ்க்கையில நிறைய சோதனை வருதான்னு கேப்பேன். ஆமா சார்,
என்ன காரணம்? பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு யார் அதிபதியோ, உங்களுக்கு யார் வேறோ, அந்த வேரை விட்டு விட்டு நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க, வாழ முடியுமா? ஒரு மரம் இருக்கிறது, நல்ல பல்லாண்டு காலமாக வாழ்கிறது அப்படின்னா நல்ல வேர் ஊன்றி இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வேரை வெட்டிட்டோம்னா மரம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் விஷயம். எதுலையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும், மேஷராசிக்காரர்கள் தந்தையோடு நல்ல உறவு பேணணும். இந்த சுபகிருத வருடத்துல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நல்ல பதவிகள் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அதனால குறிப்பிட்டு சொல்றேன், நல்ல பதவிகள் கிடைக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்காரே, இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையிலே வேலையிலே விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல வேலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நல்ல வேலையில திடீர்னு முடிஞ்சிருது, ஒண்ணு கம்பெனியை விட்டு போக சொல்றாங்க, இல்ல நீங்களா அவர்கள், இல்ல கம்பெனியே வேற யாருக்கோ வித்துடுறாங்க, எப்படி இப்பட்ட சூழ்நிலைகள், வெளிநாடுகள்ல இருக்கீங்க, தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழல் வந்து விடுகிறது. சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு நுழைஞ்ச உடனே கொரோனா காலம் ஆரம்பித்தது, பலருக்கு வேலை போயிட்டு, வருமானத்துல பிரச்சனை வந்தது, மேஷராசிக்காரர்களுக்கு எத்தனை பிரச்சனையா? அப்படி அல்லல்வோம் அல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் அப்படின்னு விநாயக பெருமானை வழிபடணும். இன்னைக்குமே வாழ்க்கையுடைய ரகசியம். இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் ராசியில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த காலகட்டத்திலே ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லுங்கள், நல்ல பதவி அமையும். இரண்டாவது விஷயம், 3-6 புதன் பகவான் உங்க ராசியில் இருக்கார், கம்யூனிகேஷன் செக்டர்ல பலருக்கு பதவி அமையும். அது அச்சு தொழில், மீடியா, வழக்குரைஞர்கள், அமைச்சு பணியாளர்கள், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் தொழில், ஆன்லைன் வர்த்தகம் என்று எந்த வகையான விஷயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அதை போல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவர்கள், இப்படி உளவியல் நிபுணர்கள், மருத்துவர்கள், குறிப்பாக எலும்பு நோய் மருத்துவர்கள், இவர்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்காலத்தை இந்த ஆண்டு இந்த காலம் உருவாக்கி தருகிறது. சுபகிருது வருடம் அற்புதமான தமிழ் வருஷம். அதே மாதிரி நம்ம எதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை வழி பெரியவர்கள், அப்பா வழி பெரியவங்க இருக்காங்களே, அவங்க உடல் நலத்தில் நம்ம அதிக அக்கறை எடுத்துக்கணும். மேஷராசியைச் சேர்ந்தவர்கள் உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், மிக உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு. யாரெல்லாம் உயர் பதவியிலே, தனியார் துறையிலே, அரசிலே உயர் பதவிகளில் மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்களோ, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். தந்தை வழி உறவினர்கள், தாத்தா, அப்பா வழி தாத்தாவின் உறவினர்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னா, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ஆண்டுடைய தொடக்கத்திலேயே நான் நம்முடைய நிகழ்ச்சியிலும் சொல்லியிருந்தேன், பல தொலைக்காட்சிகளில் சொல்லியிருந்தேன், தங்கம் விலை உயரும், வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், பொழுது நடப்பு நிலை தங்கத்தின் விலை உச்சமாக சென்று கொண்டிருக்கிறது. இது ஏப்ரல் மே மாதங்களிலெல்லாம் இன்னும் உச்சமாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆகவே எனதருமை நேயர்களுக்காக சொல்கிறேன், தங்கம் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எண்ணம் பெறும். அதே மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம் வரும். செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை லாபத்திலே அமர்ந்திருக்கிறது, மிகப்பெரிய லாபம். பெண்களுக்கு அலுவலகத்திலே உயர் பதவி, குடும்பத்திலே இருக்கக்கூடிய வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை வேரறுக்கக்கூடிய ஒரு சக்தி, இதெல்லாமே இப்பொழுது உங்களுக்கு வரப்போகிறது. அதே போல சகோதரனோடு சில கருத்து மாறுபாடுகள் வரலாம், விட்டு கொடுத்து போகணும். இந்த காலகட்டத்தில் 7 இடத்திலே கேது இருக்கிறார், வம்பு வழக்குகள் வந்தால் ஒதுங்கி போயிடணும், எந்த ஒரு வம்பு வழக்கிலையும் மாட்டிக்க முடியாது, ஒதுங்கி போகணும். ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்க்கிறார், ஆகவே குடும்ப வாழ்க்கை, புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். நிறைய பேர் வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். திருமண சுகத்தை இழந்தவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் இப்பொழுது வந்து அமையும். எப்படி இருந்தாலும் சில சமயம் கணவன் ஓரிடம், மனைவி ஓரிடம் என்று சில நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்வது நல்லது. ராசியில ராகு 7 கேதுக்கும் போது ஒன்று கணவன் மனைவி கடையில் அப்பப்போ ஒரு உரசல் வரும், அந்த கருத்து மாறுபாடுகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்கள் நமக்கு இருக்கலாம்,
வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அரசு, அந்த நாட்டுடைய அரசு உடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் மதித்து நடங்கள், இல்லாவிட்டால் சில பிரச்சனைகள் உருவாகிறது. அதே போல புதியதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு, புதியதாக வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. குரு பகவான் 12 இடத்திலே இருக்கிறார். உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா பார்த்துட்டு இருப்பீங்க, என் பையனுக்கு கிடைக்குமாலாம் கேட்டுட்டு இருப்பீங்க, கிடைக்கும். மேஷராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் இப்பொழுது வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஆண்டு. எப்பொழுதுமே உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நீங்க நரசிம்மரை வழிபடணும். அது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தருவார். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை, பொருளாதார வரவை கொண்டு வந்து தரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன என்ன சகல சௌபாக்கியங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வளவு சௌபாக்கியமும் வரக்கூடிய அற்புதமான வருஷமாக சுபகிருது வருடம் அமைகிறது. அப்போ நல்ல உயர் பதவிகள், வேலை இல்லாதோருக்கு வேலை, மற்ற சில யோகங்கள், இன்னும் வாழ்க்கையிலே புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம், திருமணமாகக்கூடிய யோகம், கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டிலே சென்று கூட படிக்கக்கூடிய யோகம், அயல் நாட்டிலே பணிபுரியக்கூடிய யோகம், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யோகம் என்று பல்வேறு யோகங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக சுபகிருது வருடம் பிறக்கிறது. இவ்வளவுதானா பலன்கள் என்றால் இவ்வளவுதான் இல்லை. மிகப்பெரிய ஒரு விஷயத்திலே ஒரு சிறிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஓரளவுக்கு தான் சொல்ல முடிகிறது. இந்த நிகழ்ச்சியுடைய நேரம்ங்கிறது நாங்கள் அவ்வளவுதான் சொல்றோம். உங்களுக்கு முழுமையாக இந்த சுபகிருது வருடம் எப்படியெல்லாம் நன்மைகளை தரப்போகிறதுன்னு மேஷராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். கடந்த வருஷத்தில் அவ்வளவு சிரமப்பட்டிருக்கள், பல நன்மைகளை நீங்க அடைய போறீங்க. இப்போ என்ன என்ன நன்மைகள்லாம் இன்னும் முழுசா கிடைக்கும் அப்படிங்கறத உங்க சொந்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்த்தா தான் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி நீங்க பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்க நல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவத். ஓங்கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களே, நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த மனநிமதியோடும் நீங்கள் வாழ்வாங்கு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் சுபகிருது, தமிழ் புத்தாண்டு, நல் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ரிஷபராசி அன்பர்கள், இந்த கலை கலைக்காகவே என்று நாம் படிச்சிருப்போம், ஆர்ட்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் சேக்குன்னு படிச்சிருப்போம். கலைக்காகவே வாழக்கூடிய பல அற்புத மனிதர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். தன்னுடைய குடும்பம், தான் சார்ந்த குடும்பம், பல ஆண்களை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல தன்னுடைய குடும்பத்திற்காகவே தன்னுடைய சம்பாத்தியத்தை செலவழித்திருப்பார்கள். திருமணம் ஆன பிறகும் தன்னுடைய மனைவி மக்களை பற்றியே சிந்திப்பார்கள். அப்படித்தான் ரிஷபராசி பெண்களும் தங்களுடைய குடும்பத்திற்காகவே உழைப்பார்கள், கலைக்காகவே வாழ்வார்கள். அற்புதமான மனிதர்கள் ரிஷபராசி அன்பர்கள். அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுபகிருது வருடம் என்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான வருஷம் உங்களுக்கு பிறக்கிறது. பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், வருஷத்துடைய தமிழ் வருஷத்துடைய பேர் என்ன? சுபகிருது வருஷம். 2022 ஆங்கில ஆண்டுல சொன்னால்தான் நமக்கு புரியுங்கிறதுனால நான் சொல்றேன். 2022 ஏப்ரல் மாதம் 14 நம்முடைய தமிழ் புத்தாண்டு சுபகிருது வருஷம் பிறக்கிறது. இந்த பேரை பாருங்களே, சுபகிருது வருஷம், சுபமான செய்திகளை நமக்கு தரக்கூடிய அற்புதமான வருஷம். இந்த சுபகிருது வருஷத்துல நமக்கு மிக நன்மையான ஒரு விஷயம், சுபக்கோளான குரு பகவான் லாபத்தில் இருக்கார். இந்த வருஷம் எப்படி இருக்க போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வருடத்துடைய தொடக்க நாளுடைய கிரக நிலைகளை தெரிஞ்சுக்கணும்.
நம்ம பிறக்கிற தேதி அன்னைக்கு எப்படி கிரக நிலைகள் பிறக்கிற நேரத்துல இருக்கோ அதுதான் நம்முடைய ஜாதகம் சொல்றோம். இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஆண்டு பிறக்கிற போது கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது, எப்படி கிரகங்கள் அமைந்திருக்கிறது என்பதை வைத்துதான் இந்த ஆண்டு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு சதுர்த்தம கேந்திரத்திலே சந்திர பகவான் அருளாசி வழங்கி அற்புதமாக இந்த ஆண்டை தொடங்கி வைக்கிறார். அதுவும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சாரத்திலேயே அமர்கிறார். இதுவே போரும் அற்புதமான வருஷம் சொல்றதுக்கு. உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். உங்களுடைய பத்தாவது ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். லாபத்திலே குரு பகவான். பனிரெண்டாவது ஸ்தானம் அயன சயன ஸ்தானம் சொல்றோம். அதிலே சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் வீற்றிருக்கிறார்கள். இதுல முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக தடையாக இருந்த விஷயம் இரண்டு விஷயங்கள். ஒன்னு கல்யாண தடை, இன்னொன்னு அலுவலகத்துல பிரச்சனை, மூன்றாவது நெருங்கிய உறவு, தந்தை போன்ற உறவுகள் இல்லாமல் போனது. அப்படி பல அவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை கடந்த காலத்திலே நீங்கள் சந்தித்தீர்கள். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறதுன்னா நல்ல நல்ல செய்திகளை கொண்டு வந்து தரும் ஆண்டே சொல்லிடுது. உங்கள் ராசிக்கு லாபத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் மிகச்சிறந்த நன்மைகளை தருவார். முதல்ல என்ன நன்மை, குரு பகவானுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்காரகன். நம்ம வாழ்க்கையில வாழறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, காசு பணம் துட்டு. அதுவும் இந்த கலியுகத்திலே ரொம்ப தேவைப்படுது, பணம் இல்லாமல் வாழ முடியலை. ஒரு ஆன்மீக மடத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் பணம் தேவைப்படுகிறது. ஆகவே பணம் இல்லாருக்கு உலகம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த பணம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் நல்ல தன வரவு. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும், இந்த அட்ஜெக்டிவ் பார்த்துக்கிறோம். பணவரவு இல்லை, நல்ல பணவரவுன்னு இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய தடைகளை பட்டாச்சு, நல்ல லம்சம் அமௌண்ட் நம்ம பார்க்க போற ஒரு காலகட்டம். இந்த குரு பகவான் அவனுக்கு பேரு தனகாரகன். அவன் வந்து இப்பொழுது உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார், நல்ல தன லாபம் வந்து சேரும். இந்த காலகட்டத்துல நாலாம் இடத்துல சந்திர பகவான், மூன்றாம் இடத்திற்குரிய சந்திர பகவான் நாலாம் இடத்துல உங்க ராசி அதிபதி சாரத்துல முதல் நாள் இன்னைக்கு உட்கார்றார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு பழைய வீட்டை விற்கணும், புதுசா வீடு வாங்கணும் ஆசை உள்ளவர்களுக்கு நல்ல வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் பெறும். சகோதர ஒற்றுமையிலே உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும். பலருக்கு பாத்தீங்கன்னா வெளிய உலகத்துலலாம் நம்ம நல்லா பழகுவோம், சகோதரர்களோடு ஒரு பிரச்சனை இருக்கும். வாய்க்கால் வரப்பு தகராறு, சொத்து தகராறு, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை சகோதரர்களோடு வளர்த்து கொண்டிருப்போம். இப்போ சகோதரர்களோடு நல்லுறவு அமையும், ரொம்ப அற்புதமான நேரம். இதுல மிக முக்கியமாக தொடக்கத்தில் சொன்னேன், என்ன தடையில மாட்டிட்டு இருக்கா ரிஷபராசிக்காரா, கல்யாணம் ஆகல. இளைஞர்கள் பலர் புலம்புகிறார்கள், கல்யாணம் ஆகுமா ஆகாத சார், ஆகாதுன்னா ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் சார், சாமியாரா கூட வாழ்ந்துட்டு போறோம். இந்த வருஷம் கல்யாணம் ஆகும், அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகணும், காத்திருந்து காத்திருந்தே மனசு நொந்து போச்சு சார் அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, உங்கள் ராசிநாதனான சுக்கிரனோடு உங்களுடைய களத்தர ஸ்தானாதிபதி செவ்வாய் சேர்றார். ரொம்ப அற்புதமான காலம், கரெக்டா கல்யாணம் பிக்ஸ் ஆக போற காலம். கல்யாணம் ஆகணும்னு சொன்னா உங்களுடைய ராசிக்கும் ஏழாம் இடத்திற்கும் ஒரு தொடர்பு வரணும் இல்லையா, அது வருகிறது வருஷத்துடைய தொடக்கத்திலேயே. அப்ப இருமணம் ஒருமணம் ஆயினர் தோழி, இந்த திருமண மக்கள் என்றும் வாழின்னு உலகம் வாழ்த்த போறது. அப்படி அற்புதமான நேரம், நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும், சுப காரியங்கள் கூடி வரும். வெளிநாட்டு யோகம் எனக்கு எப்படி இருக்கு சார், அற்புதமா இருக்கு. இந்த ஆண்டு வெளிநாட்டு யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது. வேலை நிமித்தமாக வெளிநாட்டு செல்லணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. நிறைய பேர் வந்து இந்த ஆண்டு தங்கத்தினால் லாபம் அடைவீர்கள். லாபத்துல குரு தங்கத்தினால் லாபம், பெற்ற பிள்ளைகளால் லாபம், நல்ல சம்பாதிக்க தொடங்குவாங்க உங்க பிள்ளைகள், அவர்களால் லாபம்.
அவர்களால் பொருளாதார லாபமும் உண்டு, மனசுக்கு லாபமும் உண்டு. நான் பெத்த பையன் எப்படி இருக்கான் தெரியுமா? இப்ப நல்ல படிக்கிறான், நல்ல வேலை பார்க்கிறான், நல்ல சம்பாதிக்கிறான். என்னுடைய அன்பு மகன் வாழ்க்கை சிறந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கிறது. அவனுக்கா வெளியிடத்துல ரொம்ப நல்ல வேலை இருக்கான், நல்ல பொசிஷன்ல இருக்கான், வாழ்க்கையில எல்லாம் தெரியுது, சந்தோஷப்படுவீங்க. என் அன்பு மகளுக்காக நான் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டே இருந்தேன். வந்த வரன்களை எல்லாம் என் மகள் பிடிக்கலை நாங்கள், மாப்பிள்ளை வீட்டில் பிடிக்கலை நாங்கள், ஏதோ தடைங்க, என்ன தடைன்னு தெரியலங்க. இப்போ திருமணம் கூடி வரும், உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். திருமண தடைகள் வரையேச்சு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதே போல சகோதரி சகோதரர்களோடு உங்களுக்கு இருந்த பல பிரச்சனைகள் மறையும், நல்ல ஒற்றுமை பெருகும். இதனால் வரை இந்த சிக்கல்கள் விலகும். உயர் பதவியை எதிர்பார்த்த ரிஷபராசி அன்பர்கள் பலருக்கு உயர் பதவி கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பணத்தோடு கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி மனைவியோடு கடந்த காலகட்டத்தில் இருந்த கருத்து மாறுபாடுகள் இப்ப எப்போ மாறையோ, ரெண்டு பேரும் அருகருகிலே அமர்ந்து பேசுவீர்கள், கொஞ்சி குலாவுவீர்கள், இரண்டு பேரும் சேர்த்து முடிவெடுப்போம் சொல்லுவீங்க. உங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து பேசுவீர்கள், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நேற்று வரைக்கும் எலியும் புனையுமா இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு ஒற்றுமையா மாறிடுவீங்க. அதே போல காவல்துறையிலே வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு காவல்துறையிலே வேலை வாய்ப்பு அமையும். அதே போல இன்னும் கம்ப்யூட்டர் துறையிலே வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். ரிஷபராசி அன்பர்கள் பலருடைய மருத்துவ கனவுகள் நனவாகும். கம்ப்யூட்டர் துறையிலே கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உண்டாகும். கனடா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு பலருக்கு இப்பொழுது கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சொத்து சுகம் வாங்கும் யோகம் உண்டான அருமையான யோகம் இருக்கு. நல்ல அழகான மனை, பாரதி சொன்னான், காணி நிலம் வேண்டும் பராசக்தி இடம், அழகான இடம், அழகான வீடு. நிறைய பேர் பண்ணை வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, சொகுசு பங்களா வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. மிகப்பெரிய எண்ணங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமைய போகிறது. இன்னொரு புறம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்ப ஆறாம் இடத்துல கேது பகவான். இதுலதான் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிற போது நமக்கு வரக்கூடிய எதிரிகள் எல்லாம் காணாமல் போவார்கள். நிறைய பேர் சுத்தி இருப்பான், வாழ்க்கையில வந்தா எதிரியும் தெரியாம இருப்போம். இப்ப அந்த எதிரிகளை இனம் காணப்போம். என்ன வகையில நம்ம கவனமாக இருக்கணும்னா, கடந்த காலகட்டத்துல ரொம்ப உடல்நல பாதிப்புகள் வந்துச்சு. இப்போ அந்த உடல்நல பாதிப்புகள் குறையும் என்றாலும் நாம இன்னும் நம்முடைய உடல்நலத்திலே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இது இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நான் பல டிவி சேனல்கள்ல விவாதங்கள்ல சொல்லிகிட்டே வரேன், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சிறிய பங்குகளில் முதலீடு செய்யலாம், பெரிய பங்குகளில் முதலீடு செய்யாதீர்கள் சொல்லி வருகிறேன். அதுதான் ரிஷபராசி அன்பர்களுக்கும், சிறிய பங்குகளில் முதலீடு செய்யலாம், மிகப்பெரிய பங்குகளுக்குள்ள இப்போதைக்கு நீங்க போக வேண்டாம். அதே மாதிரி புதுசாக வீடுமனை கட்டக்கூடிய யோகம் உண்டு, வாகன யோகம் உண்டு. பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன், நல்ல வாகன யோகமும் இந்த ஆண்டு உண்டு. அந்த செவ்வாய் சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்தின் மீது விழுகிறது, அற்புதமான நேரம். அதனால சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகமும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் இருக்கிறது, பொருளாதார ரீதியான உயர்வு இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆண்டு விநாயக பெருமானை வழிபடுங்கள், தொட்டது துலங்கும். ஓம் கணேசாய நமக என்று டெய்லி 108 முறை சொல்லிட்டு வாங்க, வெற்றி மீது வெற்றி கிட்டும். ரிஷபராசி அன்பர்களுடைய பலனை நான் தொட்டு காட்டியிருக்கேன், இதுதான் முழுமையான பலன் இல்லை. உங்களுக்கு முழுமையா இந்த சுபகிருத வருஷம் இன்னும் என்னெல்லாம் நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்க நல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. ஓங்கம் கணபதயே நமஹ. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எண்ணிய எண்ணமெல்லாம் வெற்றியடைந்து பூரண நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழும் ஒரு சௌபாகியத்தை நீங்க பெறணும்னு எல்லாம் அல்ல இறைவனை நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
உங்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசிகள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மிதுனராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான சுபகிருது வருஷம் உங்களுக்கு பிறக்கிறது. இந்த தமிழ் ஆண்டுடைய பெயர் சுபகிருது வருஷம். ஆங்கில ஆண்டு 2022 ஏப்ரல் மாதம் 14 இந்த சுபகிருது வருஷம் நமக்கு பிறக்கிறது. இந்த சுபகிருது வருடம் மிதுனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறது. சுபகிருது என்ற பெயரை கேட்கிற போதே நம்முடைய மனசுல ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அடடா, சுபமான செய்திகளை கொண்டு வந்து கொடுக்க போறது, நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு ஒரு நிம்மதியை தருகிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு தான் இந்த அருமை புரியும். ஒரு கடுமையான வெயில் நேரத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கடுமையான வெயில், காலில் பாத அணிகள் செருப்பு இல்லை, நடந்துருக்கோம். மரங்கள் இல்லை, ஒரு தார் சாலையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். கடுமையான வெயில், எங்கேயாவது ஒதுங்குவதற்கு இடம் கிடைக்காதான்னு தேடுறோம். அதுதான் இப்போ மிதுனராசிக்காரர்களுடைய தன்மை. கால் தகிக்கிறது, ஆனால் நிற்க முடியலை. நடந்து தீர வேண்டும், அந்த தொலைவை கடந்துதான் தீரணும். ஒதுங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. கடுமையான உக்கரமான வெயில். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய வெயில் சூடுத்துல நம்ம நடந்துருக்கோம், தகுச்சுன்னு இருக்கு நமக்கு. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கே, என்னடா வாழ்க்கை இது? ஆசாசியா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே நம்ம வீட்டுல, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை அன்பாவே வச்சுக்கிடலையே. பல பெண்களுக்குரிய இயக்கம், பல கணவன்மார்களுக்கு, நான் ஒரு இடத்திலே, என்னுடைய மனைவி ஒரு இடத்திலே வாழ்கிறாளே, என் குழந்தைகள் திண்டாடுகிறதே, நாங்க என்ன பண்ண போறோம், இந்த பிரிவு தானே எங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம். இன்னும் சிலருக்கு, நான் செய்யாத தவறையெல்லாம் செய்ததாக எண்ணி எண்ணி என்னுடைய மனைவி நாள்தோறும் என்னை வருத்துகிறாளே, நான் மீண்டு வருவேனா அப்படிங்கிற கேள்வி நாள்தோறும் என்னை பார்க்கிற போது கேட்கிறீர்கள். இப்படி குடும்ப வாழ்க்கையில் ஒரு பக்கம் பிரச்சனை, பிரிவுகள், மனசு கஷ்டங்கள். அப்படி இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்குத்தான் நான் சொல்வது தெரியும். அற்புதமான சுபத்தை தரக்கூடிய சுபகிருது வருஷம்ங்கிறதுடைய பெருமை புரியும். மற்றவர்களை விட உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு நன்மை நடக்க போகுதுன்னா, அப்பா ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கிடைக்க போகுது, ஒரு நல்ல மரநிழல் கிடைக்க போகிறது, நமக்கு இருக்க போகிற பிரச்சனையெல்லாம் விலக போகுதுங்கிற அந்த சுகம் உங்களுக்கு தான் தெரியும். சுபகிருது வருஷம் அப்படி நன்மையும் உங்களுக்கு தரப்போகுது. உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த ஆண்டு சுபகிருது தமிழ் ஆண்டு பிறக்கிற போதே உங்களுக்கு லாபத்தில் இருக்கார், நல்ல லாபத்தில் இருக்கார், மிகப்பெரிய ஏற்றத்தை தருவார். அதுவும் உங்கள் தைரிய ஸ்தானாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். மனோதைரியம் கூடும், மனோதைரியம் கூடும், எதையும் என்னால் சாதிக்க முடியுங்கிற ஆற்றல் கூடும். கூடவே ராகு பகவான், பிரம்மாண்டமான எண்ணங்கள், நிறைய சாதிச்சு தீரணும். யா கடந்த காலகட்டத்தில் குடும்பம் சரியில்லை, வருமானம் சரியில்லை, என்னமோ வாழ்ந்தோம், எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் சம்பாதிக்க முடியலையே, குடும்பத்தை காப்பாற்ற முடியலையே, எவையவெல்லாமோ பின்னால வந்தவெல்லாம் அலுவலகத்தில் நம்மளை முந்திக்கிட்டு போயிட்டானே, தொழில முந்திக்கிட்டு போயிட்டானே, நாம அப்படியே இருக்கும் ஐயா, நம்ம நிலைமை இவ்வளவுதானா அப்படிங்கிற கவலை இருக்கு பாருங்க. இப்ப மறையும், தைரியம் வரும். இந்த மகாகவி பாரதி சுதந்திர போராட்ட காலத்துல சொன்னாரு, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் வளர்த்தோம் கருக திருவுழமோன்னு கேட்டாரு. இந்த சுதந்திர பயிரை நாங்க என்ன தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு இருக்கோம் நினைச்சீங்களா, எங்க கண்ணீரை ஊத்தி வளர்க்கிறோம் ஐயா சுதந்திர பயிரன்னு சொன்னாரு பாரதி. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மிக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கடுமையாக போராடுகிறீர்கள், இறைவனுடைய மனம் கனிகிறது. ஆகவே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. லாபத்துல உங்க ராசி அதிபதியோட இந்த ஆண்டு லாபத்துல ராசி அதிபதி இருக்கிறதே நல்ல லாபத்தை கொடுக்க போற ஆண்டுன்னு அர்த்தம். தைரியஸ்தானாதிபதி சூரியன் சென்றுட்டார், அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக நடக்க போகிறது, அரசு வேலைகள் படை பலருக்கு கிடைக்க போகிறது, இது நாள் வரை இந்த தடைகள் விலகப் போகிறது, உங்களுடைய மனோதைரியத்தினாலே பல விஷயங்களை சாதிக்க போறீங்க, சொத்து சுகம் பெருக போகிறது. குரு பகவானுடைய அருட்பார்வை தனஸ்தானத்தின் மீது இருக்கிறதுனால நல்ல தன லாபம் கிடைக்க போகிறது. காசு குணம் பெருகக்கூடிய அத்துணை வாய்ப்புகளையும் கண்டறிய போகிறீர்கள். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்கும். நேற்று வரை எவ்வளவோ பணம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணிருப்பீங்க, பணம் பண்ணிருக்க முடியாது. பொன்மகள் வந்தாள், பொற்கோடி தந்தாள், பாடணும்னு ஆசைதான், நடக்கல இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பொன் மகளுடைய அருட்பார்வை, பொன் மகன்
அருட்பார்வை கிடைக்கிறது. யாருடைய பார்வை? அந்த மன்னவன் பொன்னவன் குரு பகவானுடைய பார்வை உங்கள் தனஸ்தானத்தின் மீது விழுவதனால் மிகச்சிறந்த தனலாபத்தை முதல ராசி அன்பர்கள் இந்த சுபகிருது ஆண்டிலே சந்திக்கப் போகிறீர்கள். நல்ல பொருளாதார லாபம், குடும்பத்தில் ஏற்பட்ட களங்கங்கள் விலகும். இப்பொழுது குடும்பத்திலே குரு பகவானுடைய பார்வை களங்கங்களை விலக்கப் போகிறது. லாபத்திலே அமர்ந்த ராகு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் இறைவா உன்னை சேரும் என்று உங்களை பாட வைக்கப் போகிறது. அற்புதமான நேரம். உங்களுடைய தைரிய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஜனஸ்தானாதிபதி கம்யூனிகேஷன் செக்டார செதவாளுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகிறார். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாருக்கும் பெரிய வெற்றி. கற்பனைவாதிகள், சிந்தனைவாதிகள், சைக்ரியாட்டிக் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய மேன்மை. அதை போல உங்களுக்கு பஞ்சமத்தில கேது சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். ஆலய திருப்பணிகளுக்கு அள்ளி வழங்குங்கள், வழங்கக்கூடிய சக்தியை ஆண்டவன் கொடுப்பா. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. விநாயகர் வழிபாடை நீங்கள் செய்ய செய்ய இந்த ஆண்டு வெற்றி அடைவீர்கள். அதுவும் எப்படி இருக்கு, அஞ்சில இருக்கக்கூடிய கேது உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்கள் எதுல கவனமா இருக்கணும்னா கூடா நட்பு வந்து சேரும். கூடா நட்பு கேடாய் முடியும். சுகத்தை தருகிறேன் என்று சொல்லி சில கூடா நட்புகள் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையிலே லாபத்தை இரட்டிப்பாய் தருகிறேன் என்று கூடா நட்பு வரும். பல்வேறு சூழல்களில் கூடா நட்புகள் தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் விலகி இருங்கள். போதை பொருட்களுக்கு அடிமையாகாதீர்கள். சூதாட்டத்தில் இறங்காதீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அட்டமத்துல சனி இன்னும் விலகல. இந்த ஆண்டுலதான் இடையில அவர் மெல்ல 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 அவர் நகர போறாரு. பாக்கியஸ்தானத்தை பார்த்து அதிசாரத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆண்டுடைய இறுதியில அவர் உங்களுக்கு வந்து விலகுவாரு. எல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் பிடி இருந்த போதும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தின் மீது விழுகிறது, தனஸ்தானத்தின் மீது விழுகிறது. இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி, நல்ல வருமானம், நல்ல வேலை வாய்ப்பு. பத்துல குரு பதவியை பறிப்பார் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒண்ணு போதும், உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் தருவாரு. இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும்ங்கிறவங்களுக்கு உங்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் பகவான் இப்பொழுது பாக்கியத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பஞ்சவாதிபதியோடு இணைந்திருக்கிறார். ஆக மிகப்பெரிய அருட்கொடைகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கூடி வரும். நல்ல பண சம்பாத்தியம் கூடும். ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ உடல் நலம் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த பிரச்சனைகள் தீர்வாகும். வங்கியிலே உங்களுடைய பண பரிவர்த்தனைகள் இப்பொழுது பெருகும். எப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும், பேங்க் பேலன்ஸ் கூடும், சந்தோஷமா இருக்கலாம். கல்யாண விஷயம் எப்படி இருக்குன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், நல்ல முறையில கல்யாணம் ஆகும். செவ்வாய் சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய தைரிய ஸ்தானத்தின் மீது விழுகிறது. நல்ல பழைய வீட்டை விற்பீங்க, புது வீடு வாங்குவீங்க, குடியிருக்கக்கூடிய வீட்டை புதுப்பிப்பீங்க, ஒரு அழகாக்கிடுவீங்க. அட இது சொர்க்கமே ஆயுது, இது வீடாயுது, இது சொர்க்கத்தில் உள்ள குடியிருக்கீங்க அப்படின்னு பலர் கேட்கிற அளவுக்கு அருமையா ஆக்கிடுவீங்க. அப்படி வெற்றிகள் பெருகும். ஒரு அற்புதமான காலம் இந்த காலகட்டத்தில். உங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல வேதனைகள் மறையப் போகிறது. அவருடைய கல்வி நிலை உயரும். உங்களுடைய கல்வியிலே தேக்க நிலை இருந்தாலும் அது விலகும். நோய் நொடிகள் விலகும். நல்ல தன லாபம் உண்டாகும். கல்யாண ஆளவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். சுபகிருது வருடம், ஒரு சுபமான அற்புதங்களை தரக்கூடிய நல்லதொரு வருடம். எனது அருமை மிதுனராசி நேயர்களே, மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் தாங்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த வருஷத்துல. இதுதான் உங்களுடைய வெற்றிகள் என்று நான் ஓரளவுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். இதுதான் முழுசு இல்லை. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல ஒரு தசாபுத்தி அந்தரம் சூட்சம் நடக்கும் பாருங்க, அதையும் இதையும் பொருத்தி பார்க்கணும். அப்பதான் முழுமையான வெற்றிகளை தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படி சுபகிருது ஆண்டில இன்னும் என்னவெல்லாம் நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவத். ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, எனதருமை நேயர்களே, எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த மனநிம்மதியோடும் நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். நமது
சுபகிருது ஆண்டு பலன்கள் இது. கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த சுபகிருது வருஷம் எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். அற்புதமான தமிழாண்டு சுபகிருது வருஷம். இந்த தமிழாண்டு எப்போ பிறக்கிறதுன்னா ஆங்கில ஆண்டு 2022 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இது பிறக்கிறது. இந்த சுபகிருது ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால், ஆண்டு பிறக்கிற போதே உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கு. உங்களுக்கு சதுர்த்தம கேந்திரத்தில் கேது பகவான் இருக்கார், சப்தமத்தில் சனி பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் சுக்கரன், பாக்கியத்தில் குரு பகவான், பத்தாம் இடத்துல சூரியன் ராகு புதன் பகவான். முதல் நல்ல விஷயம், ஆண்டு பிறக்கிற போதே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றது, நல்ல தனலாபத்தை நான் தருவேன் என்று சுபகிருது வருஷம் உங்களுக்கு சொல்றது. காசு போட எதிர்பார்க்கிறவங்களெல்லாம் என்னை நம்புங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு நான் நன்மையை தருவேன் என்று சுபகிருது வருஷம் சொல்கிறது. காரணம், ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் தனஸ்தானத்துக்கு போறாரு, மனசு முழுக்க நல்ல சம்பாதிக்கணுங்கிற எண்ணம். இரண்டு எண்ணங்கள் மிக முக்கியமாக இந்த ஆண்டு இருக்கு. ஒன்று, நல்ல சம்பாதிக்கணும்னு எண்ணம். ரெண்டாவது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். இந்த இரண்டு எண்ணங்கள் இந்த ஆண்டு மிக முக்கியமான எண்ணங்களாக உங்கள் மனதிலே தோன்றும் கடகராசி அன்பர்களுக்கு. ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டு தொடங்கக்கூடிய நாள் அன்று. ஆகவே நல்ல தன லாபத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆண்டு தொடக்கத்திலே என்ன என்ன இருக்குன்னா, நல்ல சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடத்தணும், கல்யாணம் நடத்தணும், திருமணத்திலே இருந்த தடைகள் விலகணும், நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரணும், வீட்டில் சுப செய்திகள் கூடி வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கும். உங்களுக்கு நல்ல முறையில திருமண செய்தி கூடி வரும். அதே போல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்காருன்னா, மிக முக்கியமாக விநாயக பெருமான் வழிபாட்டை இந்த ஆண்டு முழுவதுமே மாணவர்கள் செய்து கொண்டே வரணும். மாணவர்களுக்கு மிக முக்கியம் விநாயக பெருமான் வழிபாடு முக்கியம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் விநாயகரை வழிபட வேண்டும். நல்ல தோற்புக்கரணம் போடணும் விநாயகருக்கு, 21 தோற்புக்கரணம் போடணும். முடிந்தால் ஒரு சதுர்காயை முடிந்த போது உடைக்கலாம். சதுர்காயின்னு சொல்ல முடியா, சதுர்காயை அவருக்கு உடைக்கலாம். அந்த விநாயக பெருமானை வெள்ளிக்கிழமைகளில் எனதருமை மாணவ செல்வங்கள் வழிபட்டு வாருங்கள். நல்ல முறையில் கல்வியில முன்னேற்றவர். தேவையில்லாத வகையில் கல்லூரி கல்வியிலையோ உங்க கல்வியிலையோ ஒரு தடைகள் தெரியாது. அந்த தடைகள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமானை வழிபடுங்கள். இன்னொரு புறம் பார்த்தால், பெற்ற தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பல நேரங்களில் இந்த கடகராசி என்பவர்களுடைய தாயாருக்கு இழப்பு வரலாம், அதில் அக்கறை எடுத்துக்கணும். நான்குக்குரிய நாலாம் இடத்திலே கேது, நான்காம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் அட்டமத்திலே இருப்பது, சந்திர பகவான் பாதகாதியுடைய சாரத்திலே இருப்பது, இதை எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா உடனே என்ன கவனிக்கணும், தாயாரை நல்லா பார்த்துக்கணும்னா கூடவே என்ன அர்த்தம் வருது, தாய்க்கு ஒரு ஆபத்துனா தந்தைக்கு ஆபத்துன்னு அர்த்தம். அதனால என்னைக்குமே தாய் தந்தையினுடைய உடல் நலத்துல இந்த காலகட்டத்துல நீங்கள் மிகுந்த கவனம் எனதருமை கடகராசி அன்பர்கள் எடுத்துக்கணும். பல குடும்பங்கள்ல அம்மாவுக்கு சில உடல் ஹெல்த் இஷ்யூஸ் கூட இப்போ வரலாம், பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கோ. அதே மாதிரி புதியதாக வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் வரும். பலருக்கு நிறைய வீட்டுக்காக செலவு கொண்டு வந்து தோணும். வீட்டை உங்களுடைய சொத்து சுகங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அட்டமத்துல செவ்வாய், நாலுல கேது, சொத்து சுகங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது என்ன மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு, எனக்கு இப்படி எல்லாம் இருந்து மிகப்பெரிய சிக்கல்கள் வந்துருமா சார், நீங்க வந்து நாலுல கேது இருக்குன்னு சிக்கல் வந்துருமா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பாக்கியத்துல குரு பகவான் இருக்கார், அது ஒண்ணு போர் ஓடி போனவனுக்கும் ஒன்பதாம் இடத்தில் குருங்கிறார். ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டால், அவர் வெளிநாட்டுல போய் வாழக்கூடிய யோகம், அடிக்கடி வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய யோகம், திரைகடல் ஓடியும் திரவியும் பாருங்க, ஃபாரின் தொடர்பு, இதெல்லாம் உலகம் சுருங்கி போச்சு. இந்த உலகத்திலே எங்க இருந்தாலும், யார் வேண்டுமானாலும், எங்க சென்று வேண்டுமானாலும் வாழலாம்.
அந்தந்த தேசத்துடைய அனுமதி பெற்றுக்கொண்டு இன்னொரு தேசத்துல போய் உழைக்கலாம். உலகம் உங்கள் உள்ளங்கை அளவிலே சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய வந்துருக்கு. அதுதான் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சொல்கிற போது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை. என்ன மேன்மைன்னா, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை. அந்த மேன்மையும் இந்த நாலாம் வட்டியும் நினைச்சு பார்க்கணும். சில பேர் சொந்த விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பீங்க, வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்வீங்க, அப்ப இங்க கட்டின சொந்த வீடு இப்படியே இருக்கும், வெளிநாட்டு போய் நல்லா சம்பாதிக்க போயிடுவீங்க. இன்னும் சில பேர் தாய் தந்தையரோடு இருந்தவர் இப்பொழுது அவர்களை விட்டு விட்டு வெளிநாடு போக வேண்டி இருக்கும். அப்ப அதுவே கூட ஒரு தடை தான். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ச்சி, இந்த ரெண்டையும் இணைச்சு பாக்குறோம். நம்ம ஒன்பதாம் இடத்து குரு பகவான் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக வெளிநாட்டு யோகம் வரப்போர், அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உள்நாட்டு கல்வி தடைப்படும். நாலுல கேதுன்னு சொல்றேன், உள்நாட்டு கல்வி தடைப்படும், வெளிநாட்டு யோகம் அமையும். வெளிநாட்டு கல்வி இப்பொழுது கூடி வரும், அந்த யோகம் இருக்கிறது. ஆகவே ஒன்னு மைனஸ்னா இன்னொன்னு பிளஸ். ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்படி பல கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, கணவன் மனைவி உறவு, அந்த உறவு இருக்கிறதே ஏழுல சனி இருக்கிற போது லைஃப் பார்ட்னர் மேல தேவையில்லாத எரிச்சல் வரும், கோபம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டே இருக்கும். வேலை தொடர்பாக பல பிரச்சனைகள் பலருக்கு இருக்கும். அயல்நாடுகளில் பணிபுரியக்கூடியவர்கள் வேலை நிமித்தமான பிரச்சனை இருக்கும். அவர்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, சுய ஜாதகத்தை பார்க்கணும். ஏழுல சனி இருந்தா திருமண வாழ்க்கையில பிரச்சனை தான், சந்தேகம் இல்லை. ஏழுல சனி இருக்கிற போது கர்ம தோஷம் நம்மளை பிடித்துக் கொடுக்கிறது, சந்தேகம் இல்லை. பட் அதுக்கெல்லாம் நிவாரணம் இல்லையா, நான் மாட்டின்னு வேணான்னு கவலைப்படக்கூடாது. பாக்கியத்திலேருந்து குரு பார்க்கிறார் சார், எந்த கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி உண்டு சார், வாழ்க்கையில கஷ்டப்படாத மனுஷா கிடையாது. ஆனால் அதற்கு ஏதோ ஒரு பரிகாரம் இருக்காதான் உலகம் தடுறது, அதை தேடிக்கொண்டு வாழ்கிறது. அப்படி உள்ள ஆண்டு இந்த ஆண்டு நீங்க நிம்மதியா வாழலாம். அட்டமத்தில் செவ்வாய் சுக்கரன் இருக்கிற போது மனைவி வழி சொத்துக்கு ஆசைப்பட்டு விடாதீர்கள். இந்த ஆண்டு இலவசமா கொண்டு வந்து உங்க மாமனார் சொத்தை கொடுத்தாலும், இந்த பாருப்பா என்னுடைய பெண்ணுக்காக இந்த சொத்தை நான் வழங்குகிறேன், இலவசமா கொடுத்தா கூட வாங்காதீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மனைவி வீட்டு சொத்து சுகம் வேண்டாம். யாரையும் வருத்தி எதையும் பெற்றுவிடக் கூடாது வாழ்க்கையில, ரொம்ப கவனமாக இருக்கணும். அது பாபம், அது தவறான செயல். இல்லைங்க, நல்ல மனசோட தாங்க எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சொத்து சுகத்தை, அப்ப கூட வேண்டாயா இந்த ஆண்டு வாங்காதீங்க, வேண்டாம் சொத்து சுகத்தை வாங்க வேண்டாம். யாரு மனைவி வழி சொத்து சுகம், சில பேர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே சில கட்டாயத்துல வாங்கிடுவாங்க சொத்து சுகத்தை, அப்படி வாங்கிட வேண்டாம். பத்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு. சிலருக்கு பதவி மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், இடம் மாற்றங்கள் இந்த ஆண்டு கூடி வரும். அதே போல சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிற போது மிக கவனமாக பயன்படுத்துகிறோம். சமூக வலைத்தளங்களில் தவறான செய்திகளை பரப்பக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சட்டத்தின் பிடிக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ள நேரிடலாம். ஆகவே கடகராசி அன்பர்கள், யாரெல்லாம் சமூக வலைத்தளங்களில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறீர்களோ, நீங்கள் பரப்பக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருந்து எந்த கருத்தையும் சொல்லணும், இல்லை தேவையில்லா சிக்கல் வரும். அதை போல பெண்கள் சமூக வலைத்தளத்திலே அதிக ஈடுபாடு கட்டக்கூடிய பெண்கள், நிறைய லைக்ஸ் விரும்பக்கூடியவங்க, ரொம்ப கவனமா இருங்க. உங்களை பற்றி விவரங்களை பதிவிடுகிற போதோ செய்திகளை வெளியிடுகிற போதோ கொஞ்சம் கவனமா கடகராசி அன்பர்கள் இருங்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் குரு பகவானுடைய அருட்கொடையினால் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயரப்போகிறது, உங்களுடைய மனோதைரியம் பெருகப் போகிறது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் வந்து சேரப்போகுது. இதெல்லாம் ரொம்ப உயர்வான வருஷம், அருமையான முறையில் நல்ல குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு இப்போ சேரப்போகுது. அது நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கக்கூடிய விஷயம். கடகராசி அன்பர்கள், குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி இப்பொழுது வரப்போகிறது. ஆபீஸ்ல எனக்கு உயர் பதவி வேணுங்க, சரியான பதவி எனக்கு இல்லைங்க, எனக்கு உயர் பதவி வேணும், நல்ல பொசிஷன் வேணும் கேட்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நல்ல பொசிஷன், நல்ல பதவி கிடைக்க போகிறது. பத்தாம் இடத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்திருக்கிறார்கள். பலருக்கு இப்பொழுது அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் வேணும் எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதே போல அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாயை முழுமையாக செலுத்தி விடுங்கள். அதனால சில தொந்தரவுகள் வரலாம், அதை தெரிஞ்சுக்கணும். பட் கவர்மெண்ட் வேலைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க, கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எண்ணங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பெருகும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க.
உங்களுடைய அன்பு குழந்தைகள் வாழ்க்கை ஜெயிக்கும், நல்ல சுபகாரியங்கள் கூடி வரும். கடகராசிக்காரர்களுடைய வீட்டில் சுப செய்திகள் கூடி வரும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டு. அவர்களுக்கு அவங்களுக்கு நல்ல திருமணம் பலருக்கு ஃபிக்ஸ் ஆகும். கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. இப்படி நிறைய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். அப்போ உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்திற்குரிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சமாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. காரணம், எட்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருப்பது, வண்டி வாகனங்களில் பார்த்து போகணும். இதெல்லாம் வந்து நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். நம்முடைய திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். அவசரப்பட்டு இந்த ஆண்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கை வேண்டாம் என்ற முடிவு எடுக்கக்கூடாது. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் குரு பகவானுடைய அருட்பார்வை உங்களுக்கு பல நிம்மதியை வாரி வழங்கும் நல்லதொரு ஆண்டாக இந்த சுபகிருதி வருடம் அமைய போகிறது. வணிகர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. எனதருமை நேயர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த பதிவில் உங்களுக்குரிய பலன்கள் சிலவற்றை நான் சொல்லியிருக்கிறேன். முழுமையாக சொல்லியிருக்கேன்னு இல்லை. முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதற்கும் இந்த சுபகிருத ஆண்டு கிரக நிலைக்கும் உள்ள தொடர்புகளை நாம் பார்க்கணும். அப்படித்தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி உங்களுக்கு பலன்கள் அறிந்து கொள்ளணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நேரடியாகவோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுபதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவத். ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சிற்கு இனிய சிம்மராசி நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண நிம்மதியோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வாங்கு வாழணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுபகிருது வருடம் தமிழ்நாட்டுடைய பலன்களை சொல்ல போறேன். சுபகிருது வருஷம் ஒரு அற்புதமான வருஷம். பேர்லேயே சுபத்தை தாங்கி இருக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டு. அதுதான் கேட்க போதே மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல சுபகிருது வருஷம், நல்ல வருஷம் நமக்கு பிறக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு வல்லமை உண்டு. இந்த மகாகவி பாரதி பாடுவார், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனூற வாழ்ந்துதற்கேனார். எனக்கு ஒரு சக்தி கொடு. அந்த சக்தி எதுக்காக தெரியுமா? இந்த உலகம் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்டார். பிறருக்கு செய்வதற்காக, உலகிற்கு செய்வதற்காக எனக்கு சக்தி கொடுன்னு கேட்டார். அதுதான் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் அவங்க உயர்றாங்கன்னு அர்த்தம் இல்ல, அவர்கள் வாழக்கூடிய இடத்தையும் சேர்த்து உயர்த்துகிறார்கள்னு அர்த்தம். என்ன ஒரு அற்புதமான மனிதர்கள் பாருங்க. சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த பேராண்மை பொருந்தியவர்கள், ஒரு தைரியம், ஒரு கரஜ், வாழ்க்கையில எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், நிர்வாக திறன், இதெல்லாம் சிம்மராசிக்கு கூட பிறந்த குணம். பலரை வாழ வைக்கக்கூடிய தன்மை பொருந்தியவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சுபகிருத வருஷம் புதிய தமிழாண்டு பிறக்கிறது, அற்புதமான வருஷமா பிறக்கிறது. எப்படி இருக்க போறது சுபகிருத வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ஆண்டுடைய கிரக நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுபகிருத வருஷம் பிறக்கிற போது உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். பூரம் நட்சத்திரத்தினை உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான், உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்துல கேது பகவான், ஆறாவது ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பீடம் ஏறி இருக்கார், ஏழாவது ஸ்தானத்துல செவ்வாயும் சுக்கிரனும் கூடியிருக்கிறார்கள், அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான், பாக்கிய ஸ்தானத்திலே உங்க ராசி அதிபதி சூரியன், அவரோடு லாபாதிபதி புதன், அவரோடு ராகு பகவான். அற்புதமான கிரக அமைப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு புது வருஷம் பிறக்கிற போதே ஜாக்பாட் அடிக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான வருஷம், ரொம்ப மகிழ்ச்சியான வருஷம், ரொம்ப முன்னேற போற வருஷம், செல்வ செழிப்பை காணப்போகிற வருஷம்,
குடும்பத்துல சுபகாரியங்களை காண போற வருஷம் சொல்லிட்டே போகலாம். முதல் விஷயம் என்னன்னா, ராசி அதிபதி சூரிய பகவான் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கார். இப்ப ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கார், வாஸ்தவம் தான் சார், பாக்கியஸ்தானத்துல இருக்கார். அற்புதமான வருஷம் சார், ஒவ்வொரு வருஷமும் தான் சார் பிறக்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி பாக்கியத்தில் தான் இருப்பார். உண்மை வாஸ்தவம் இந்த ஆண்டு என்ன பலன் உங்களுக்கு அமைகிறது, உங்களுடைய லாபாதிபதியோடு உங்கள் ராசியாதிபதி இணைஞ்சு வருஷம் பிறக்கிறது. அப்ப எப்படி மனதில் உள்ள அபிலாஷைகள் நிறைவருமா? நான் ஒரு திட்டம் தீட்டியிருக்கேன் சார், எனக்கு இந்த வருஷம் இது நடக்கணும்னு நான் சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கேன், நடக்குமா? என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, என்னுடைய டிசைர் இருக்கு, அது ஃபுல்ஃபில் ஆகுமா? ஆகும் இந்த ஆண்டு. ஆண்டுடைய தொடக்க கிரகநிலைகளே உங்களுக்கு உறுதி சொல்றது, மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க சாதிக்க போறீர்கள். எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ், என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி. மனசுல என்ன நினைக்கிறீளோ அது கண்டிப்பா நடக்க போறது. அவ்வளவு அற்புதமான வருஷம் இந்த வருஷம். இதை விட வேற என்ன வார்த்தை சொல்றது, அவ்வளவு அற்புதமான வருஷம். ராசி அதிபதியும் லாபாதிபதியும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதுவும் லாபாதிபதி யார் தெரியுமா? இந்த ஆண்டுடைய யோகாதிபதி. உங்களுடைய லாபாதிபதி இந்த ஆண்டுடைய யோகாதிபதி புதன். அப்போ மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் லாபத்தை அடைய போகிறீர்கள். குறிப்பா சொல்லணும்னா அந்த வணிக பெருமக்கள், சிம்மராசி வணிக பெருமக்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னா, மணி ஃப்ளோ இல்லை. எப்படி சார் பிசினஸ் ரன் பண்றது சரியா? கிளையன்ட் கஸ்டமர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க, வந்தால் பிசினஸ் சரியில்லை. எவ்வளவோ சிரமமா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் இப்பொழுது. உழைக்கும் வர்க்கத்தினருக்கு விடிவு காலம், வணிக பெருமக்களுடைய வணிகத்திற்கு ஏற்றம் தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உங்க ராசி அதிபதியும் லாபாதிபதியும் இணைஞ்சு அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம். முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் ஈட்டப் போகிறீர்கள். தர்மஸ்தானத்துல ராசி அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்துட்டாங்க, நிறைய தர்மம் செய்யுங்கள். நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க சார், நான் முன்னால பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நிறைய தர்மம் செய்தேன் சார். தர்மம் செய்தா நல்லா இருக்கலாம், நாங்களே எவ்வளவு தர்மம் செய்தோம் சார், ஒரு பலனும் தெரியலையே. நீங்க இப்போ நீங்க செய்த தர்மத்தின் பலனை காண்பீர்கள். இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். பிசினஸ்ல முன்னேற்றத்தை காணப்போறீங்க. ராசி அதிபதி உங்களை கொண்டு போய் ஒரு உச்சாணி கும்பிலே உட்கார வைக்க போகிறார். இப்போ ஒரு அரசாங்கம் தொடர்புடைய கான்ட்ராக்ட்ஸ் பலருக்கு இப்போ கிடைக்கும். சிம்மராசிக்காரங்க பலருக்கு அரசாங்கம் தொடர்புடைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். பாக்கியத்தில் சூரிய பகவான், அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய டிரான்ஸ்பர், எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு எல்லாமே இப்போ கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் தரும். ராசி அதிபதி லாபாதிபதியோடு சேர்ந்து பாக்கியத்தில் இருக்கிறார். நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்களுக்கு வெற்றி உண்டு, உங்கள் கொள்கைகளுக்கு வெற்றி உண்டு. பலரால் சாதிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த ஆண்டு நீங்கள் சாதிக்க போகிறீர்கள். அதனால அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம். என்ன கேட்டீங்க, உங்க தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான், அவர் பாக்கியத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல தன லாபத்தை தருவார். குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிற போது அளவா பார்த்து செலவழிக்கணும், அது மறுக்கிறதுக்கு இல்லை. அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், கொஞ்சம் உடல் நலத்தை நம்ம பார்த்துக்கணும், அதிலும் சந்தேகம் இல்லை. ஆனால் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் என்றைக்கு பாக்கியத்தில் இருக்கிறாரோ, ராசி அதிபதியோடு இணைந்திருக்கிறாரோ, அவரே லாபாதிபதியாக இருக்கிறாரோ, கேட்கவே வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பண மழை பொழியும் ஆண்டு. உங்க சுயஜாதகம் மட்டும் அனுமதி தருமானால் மிகச்சிறந்த அளவிற்கு நீங்கள் பண மழையை காணப்போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஆண்டு, நம்ம சுயஜாதகம் அனுமதிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்திலே கேது பகவான். இந்த கேது பகவான் இருக்காரா, உள் மனசுல இருக்கக்கூடிய ரகசிய ஆசைகள் அதுல கவனமா இருக்கணும். கம்யூனிகேஷன் பேசும்போது கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் கேட்டாங்கன்னு கையெழுத்து போட்டு போயிடக்கூடாது. யாரோ ஒரு நண்பர் ஜாமீன் கையெழுத்து போட சொன்னார், நான் போட்டேன், இப்படி எல்லாம் போட்டுடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கு. அதை போல இந்த ஆண்டுல உங்களுடைய கம்யூனிகேஷன்ல மிகப்பெரிய கவனம் எடுத்துக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை சென்று வழிபடுங்கள். உங்க வீட்டுக்கு பக்கத்துல
விநாயகர் கோயில் இருந்தால் அந்த விநாயகரை சென்று வழிபடுகள் ரொம்ப நல்லது. வழக்குரைஞர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டும், உங்களுடைய வாத திறமை பழிச்சிடும். இந்த பல்வேறு விஷயங்களில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்க, உடம்புக்கு அப்பப்போ பிரச்சனைகள் வருது, ஆனால் எதுவும் உங்களை ஒன்று செய்யாது, தப்பிச்சுக்க முடியும். ஆறாம் இடத்துல சனி பகவான், எதிரிகள் எல்லாம் காணாமல் போவார்கள். சில நேரத்தில் மாறுறோம், சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு சொல்றோம் இல்லையா. இப்ப எதிரிகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிஞ்சு கொள்வீர்கள். சில பேர் கூடவே இருந்து குளிமறிப்பான், அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க, இவன் தானா அது அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க, ஒதுக்கி வைப்பீர்கள், வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் தான தர்மம் செய்கிற போது உங்களிடம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு செய்யுங்க, உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏழாம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் கூடியிருக்கிறார்கள். சந்திரன் பார்க்கிறார், சந்திரமங்கள யோகம், மிருகமங்கள யோகம், சொல்லிட்டே போலாம். உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆண்டு. மனசுல ஒருத்தரை விரும்பினே எனக்கு கல்யாணம் ஆகுமான, அது நல்லபடியா கூடி வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு மனதில் விரும்பியவரிடம் தனது என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு. சுபகாரியம் கூடி வருகிறது, மிக முக்கியமான விஷயம். பல பேரண்ட்ஸுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், எட்டுல குரு இருக்காரே குருபலம் இல்லையே என்ன பண்றதுன்னு, கல்யாணம் பிக்ஸ் ஆனாவது பரவாயில்லையே நினைப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த முறையிலே சுக்கரனுடைய பார்வை ராசி மீது விழுகிறது, செவ்வாயுடைய பார்வை விழுகிறது. ஆகவே மனதிற்கு ஏற்ற வாழ்க்கை துணைவரை சந்திப்பீர்கள், மனதை பறிகொடுப்பீர்கள், வாழ்க்கையை பற்றி சிந்திப்பீர்கள், வாழ்க்கையிலே உயர்வை காண்பீர்கள். இன்னும் கணவன் மனைவி உறவு பலருக்கு தாறுமாறா இருந்துச்சு, கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாண விஷயம் கூட வரப்போகுது சார், நிச்சயதார்த்தமாக தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. ஆனா இன்னும் பலருக்கு என்ன ஆகுது, சுய ஜாதகத்துல குருபலன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அது விஷயம் வேற. இந்த ஆண்டு இன்னும் பலருக்கு என்ன ஆக போகுது, குரு தசை குரு புத்தி நடந்தா போறோம். குரு பலன்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு அந்த குரு பகவானுடைய பலன் இருக்கு பாருங்க. அந்த குரு பலன் வந்து கோச்சார ரீதியா மட்டும் வரணும் இல்லை, சொந்த ஜாதகத்துல குரு தசை குரு புத்தி நடந்தாலும் அது குரு பலன் தான், அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிடணும், அப்படித்தான் பலன் கொடுக்கும். ஆகவே இப்படி சொந்த ஜாதகத்தை அனுமதி தான் கல்யாணம் ஆகிடும். ஆனா முக்கியமான விஷயம், கல்யாணம் ஆனவங்க பலர் கேட்கறீங்க, ஏன் புருஷ முன்னாடி பிரச்சனை தாங்க முடியலையே, என் மனைவி எதுக்கு எடுத்தாலும் எங்களை டாமினேட் பண்றாளே, என் கணவர் நான் சொல்றதையே கேட்கறது இல்லையே, இந்த ரெண்டு பக்கம் இந்த போராட்டம் இருக்கு பாருங்க. அந்த போராட்டம் நிவர்த்தியாகும், இப்ப கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல ஒற்றுமை உண்டாகும். இன்னொருடைய மனதில ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபம் இருக்கலாம், அதை தாண்டி அன்பு அதிகமாகும். இப்போ நமக்கு ஒருத்தர் மேல கோபம் வந்துருச்சு, அவங்க நம்ம அவங்க கால் லேச மேல பட்டுட்டா கூட அது மிகப்பெரிய விஷயமாக எடுத்துடுவோம், என்ன மிதிச்சு விட்டாங்க பாரு அப்படின்னு கோபமா பேசுவோம். அதே நேரத்தில் நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சவங்க தலையிலேயே மிதிச்சா கூட என்ன ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு கையெடுத்து கூப்பிடுவோம், உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். ஏன்னா அன்புதான் எல்லாம் பேசுகிறது, எல்லா விஷயத்தையும் உருவாக்குகிறது. அப்படி உங்களுக்கு உங்களுடைய அன்பினால் நீங்கள் வாழ்க்கையில வெற்றியடைய போகிறீர்கள், உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி தரப்போகிறது. உங்களை அன்பு பிள்ளைகள் மீது சில வருத்தங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சில வீடுகளில் பிள்ளைங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்லும், சில வீடுல பிள்ளைகள் படிக்க மாட்டேன்னு சொல்லும், சில இடங்கள்ல பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு உதவ வேண்டிய நேரத்துல பாராமுகமாக இருப்பார்களுக்கெல்லாம் வருத்தப்படுவீங்க, ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை. சொந்த ஜாதகத்தை பாருங்க, என்ன தசா புத்தி அந்தரம் சூற்று நடக்குதோ அதை வச்சுக்கிட்டு இந்த பலன்களை இணைச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமான பரிகாரங்கள் தென்படும். அதை செய்யுங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் வெற்றிகரமாக இருக்கும். இந்த ஆண்டு கல்வி பயில போகிற மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப யோகமான ஆண்டு. ஒன்னு, ஆரம்ப கல்விக்கு அதிபதியான கிரகமும் பாக்கியத்துக்கு போயிருச்சு, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் போது ஆரம்ப கல்வியில இருந்த பல தடைகள் உங்களுக்கு உதவும், அரசுடைய சட்டங்கள் உங்களுக்கு உதவும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கிடைக்கும். இந்த கல்லூரி கல்வியிலே நீங்கள் படித்த பாடங்களின் அடிப்படையிலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்லூரி கல்வி முடித்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பலருக்கு பொழுது உருவாகும். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அப்ளை பண்ணுவீங்க, நல்லபடியாக சீட் கிடைக்கும்.
இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பாகவே உங்களுக்கு அமைய போகிறது. எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. வணிக பெருமக்களை பொறுத்தவரை அரசுடைய சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவ போகிறது. ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் பல பேர் சிம்மராசிக்காரங்க இப்போ மிகப்பெரிய அளவிற்கு வசதியான கார்கள், சொகுசு கார்கள், இந்த எக்ஸ்யூவி ரக மாடல்கள் சொல்லுவோம் பாருங்க, அப்படி சொகுசு கார்கள் வாங்க போகிற ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான வருஷம், உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான வருஷம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல மட்டும் கூட கொஞ்சம் கவனமா இருங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, அது ரொம்ப நல்லது. எந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் சில விஷயத்துல வேண்டாம். அதை போல தந்தை வழி உறவினர்களுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கோங்க, அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கலாம். சிம்மராசிக்காரர்கள் அப்பாவுடைய உடல்நலம், தந்தை வழி உறவினர்களுடைய உடல்நலம், இதுல கூட கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வேலை வாய்ப்பை பொறுத்தவரை நல்லது ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வெற்றிகரமான செய்திகள் அலுவலகத்திலிருந்து வருவதெல்லாம் உண்டு. பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஆண்டு. திருமணம் இதுவரை தடைப்பட்ட பலருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. குடும்பத்தில் நிம்மதி பெருகும். சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக சுபகிருந்து வருஷம் பிறக்கிறது. உங்களுடைய ஆண்டு பலன்களை நான் சில விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். முழுமையான பலன் தெரியணும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரமும் சூட்சமும் நடக்கிறதோ அதோட இணைச்சுதான், இந்த கிரக நிலைகளை இணைத்துதான் நாம் பலன் காண முடியும். அப்படி உங்களுக்கு சுபகிருத ஆண்டுடைய அற்புதமான முன்னேற்றத்தை தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவத்து. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் சுபகிருது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். எனதருமை கன்னிராசி நேயர்களே, தொட்டது துலங்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த சுபகிருது வருஷம் உங்களுக்கு பிறக்கிறது. சொல்றதுலேயே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என் நெஞ்சம் நிறைந்த கன்னிராசி அன்பர்களே, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நீங்கள் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த மனநிம்மதியோடும் வாழ்வாங்கு வாழணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எனதருமை நேயர்களே, 2022 ஆண்டு ஆங்கில ஆண்டு இருக்கிறது இல்லையா, அதோடைய ஏப்ரல் 14 தேதி நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக இருக்கக்கூடிய சுபகிருது வருஷம் பிறக்கிறது. அற்புதமான சுபகிருது வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டு பல சோதனைகள் வந்தது. வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு வேலை விட்டு போச்சு. இன்னும் சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்பட்டது. ஏதோ சில சோதனைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு. வாழ்க்கையில நிறைய சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களுக்கு தான் எப்பொழுதும் சோதனை வரும். சின்சியரா இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில பாதிப்பு வரும். காய்ந்த மரம் கல்லடிபடும், அப்படித்தான் சோதனை கன்னிராசிக்காரர்களுக்கு வந்தது. அப்பொழுதெல்லாம் நம்முடைய ராசி பலன்களிலே நான் சொல்லிக்கொண்டே வந்தேன், பொறுமையாக இருங்கள், இதுவும் கடந்து போகும், உங்கள் துன்பங்கள் காணாமல் போகும், கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நல்லது நடக்க சிலருக்கு தொடங்கி விட்டது. இன்னும் சிலருக்கு நல்லதை இந்த சுபகிருது ஆண்டு தரப்போகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுபகிருது வருஷம் உண்மையிலேயே சுபத்தை தரக்கூடிய நல்லதொரு விஷயம், நல்லதொரு தமிழ் ஆண்டு. இதை வரவேற்க தயாரா இருக்கணும். கனி காணுதல் பேரு. புது வருஷம் பிறக்க போறதுன்னா முதல் நாள் இரவே நம்ம வீட்டில் ஒரு பெரிய நிலை கண்ணாடியை வைத்து அதற்கு முன்னால் நல்ல பழங்கள், மஞ்சள் நிற பூக்கள், தெய்வ திருவுருவ படம் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு மறுநாள் காலையில் எழுந்துச்ச உடனே அது கும்பிடணும். கனி காணுதல் புது வருஷத்தை அப்படி வரவேற்கணும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த சுபகிருத வருஷம் பிறக்கிறது. பாருங்க எப்படி நல்ல விஷயம்னா, கன்னிராசி இளைஞர்கள் பலருக்கு மனசுல வருத்தம். சார், எவ்வளவோ நாளாக ஆகிட்டு இருக்கு, எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, சரியான முறையில் ஒரு நல்ல திருமணமே கூடி வரல சார்.
திருமணம் இந்த ஆண்டு கூடி வருமானு கன்னிராசி இளைஞர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்கள். ஒரு நல்ல குரு பலன் இப்பொழுது வந்தாச்சு. ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார், உங்களை பார்க்கிறார். அப்ப நல்ல முறையில் கல்யாணம் திருமணம் கூடி வரும், ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்கலாம், லைஃபை என்ஜாய் பண்ணலாம். ஜமாயங்க இந்த ஆண்டு இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு. நல்ல முறையில் திருமணம் கூடி வரப்போறது, இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த ஆண்டு வேலையில் இருக்கக்கூடிய பலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். பலருக்கு வந்து இந்த வேலை விஷயத்தில் கடந்த காலகட்டத்தில் நிறைய சிரமப்பட்டுட்டீங்க. ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வேலை மாற்றம். சார், பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரே, பதவியில பிரச்சனை வந்துருமே, வேலையில பிரச்சனை வந்துருமே சாரு, கவலைப்படப்படாது. ஏழாம் இடத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்கிறத பார்க்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, உள்நாட்டுல வேலை பார்க்கக்கூடிய பலருக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். கன்னிராசி இளைஞர்கள், எனக்கு வெளிநாட்டுல வேலை வேணுங்கிறவாள் இந்த ஆண்டு நல்ல முயற்சி பண்ணுங்கோ, தீர்க்கமா முயற்சி பண்ணுங்கோ. சில பேர் முயற்சி பண்ணாமலே வீட்டுல இருப்பான், பள்ளிக்கூடம் போகாம பாடங்களும் படிக்காம நாங்க பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரே அப்படின்னு வேண்டணும், காரியங்கள் நடக்கணும்னா அது ஏதோ ஒரு தொற்று நோய் காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம், எல்லா கட்டத்திலும் அப்படி எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. அதை போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கு அற்புதமான காலம், வெளிநாடு சென்று படிப்பதற்கு அற்புதமான காலம். என்ன தடைகள் வந்தாலும் இந்த தடைகள் நீங்கிக் கொண்டு நீங்கள் பத்தாம் இடத்திற்குரிய புதன் எட்டாம் இடத்துல வேலையில பிரச்சனை வரும்னு நினைச்சா வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய வேலையிலிருந்து வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கோ, கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல இந்த ஆண்டுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாம் இடத்துல கேது, எட்டாம் இடத்துல ராகு, நம்முடைய பேச்சை குறைக்கணும், செயலை பெருக்கணும். கன்னிராசிக்காரங்க பலருக்கு இப்போ பேச்சை குறைக்கணும். மனசுல நினைக்கிறது ஒண்ணு, வெளியில பேசுறது இன்னொன்னா, சில சூழ்நிலைகள் உருவாக்கி விடும். கால தேசம் வர்த்தமானம் அப்படி உருவாக்கி தரும். அதாவது சூழ்நிலைகள் இப்படி உருவாக்கும், கால தேச வர்த்தமானங்கள் இப்படி உருவாக்குது. உள்மனசுல சில கோபம் இருக்கும், உள்மனசுல நமக்கு வாய்ப்புகள் பறிபோயிடக்கூடாதுன்னு இருக்கும், அதுல நம்ம சில தவறான முடிவுகள் கூட எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும் முடிவு எடுக்கும் போது, கோபப்பட்டு பேசவும் கூடாது. நாலாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற போது, அவர் உங்கள் ராசியை பார்க்கிற போது அற்புதமான காலகட்டம். கல்லூரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம். ஃபாரின் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் அற்புதமாக அந்த எஜுகேஷன் அமைய போறது, நல்ல முறையில கூடி வரப்போகிறது. அட்டமஸ்தானத்துல முதன் பகவான் உட்கார்ந்துருக்காரு சார், எனக்கு பயமா இருக்கு சார், கவலைப்படக்கூடாது, ஒன்று கெட்டால் இன்னொன்று கிடைக்கும். ஒரு வேலை பறி போனால் இன்னொரு உயர்வான வேலை கிடைக்கும்னு அர்த்தம். இல்லாட்டி இப்படி எடுத்துக்கணும், ஒரு உயர்வான வேலை கிடைக்கணும்னா நீங்களே ஒரு வேலையை விட்டுருவள், அது பெரிய வேலை கிடைக்கிறது எதுக்கு, எதுக்கு சின்ன வேலை அப்படின்னு தோணும். லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரனுடைய சாரத்துல இருக்க, ஆண்டு துவக்கத்துடைய கிரகநிலைகளை தான் பாக்குறோம். வருஷம் துவங்கும் போது பாருங்க, உங்க ராசிக்கு ரெண்டுல கேது, அஞ்சுல சனி, ஆறுல செவ்வாய் சுக்கரன், ஏழுல குரு, எட்டுல சூரியன் புதன் ராகு, பன்னெண்டுல சந்திரன். இதுதான் ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். அப்போ அந்த சந்திர பகவான் உங்களுக்கு வேலையில ப்ரொமோஷனை தர்றார், வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கிறார், டிரான்ஸ்பரை கொடுக்கிறார், இடமாற்றத்தை கொடுக்கிறார். குரு பகவானுடைய பார்வை ஒன்று இருப்பதனால் ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு கிடைக்கும், அது உங்களை வாழ வைக்கும், நல்லவர்களின் தொடர்பு வாழ வைக்கும். ஏன்னா குரு பகவான் நல்ல கிரகம், சுபக்கிரகம், சுபமான மனிதர்களுடைய தொடர்பினால் வரக்கூடிய சிக்கல்கள் விலகும். இப்ப எவ்வளவு நல்ல விஷயமா கன்னிராசிக்காரனுக்கு இருக்கு. அஞ்சல சனி பகவான் இருக்கார், அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அடிமனத்துடைய ஆசைகளை வெற்றி பெற வைப்பார். யார் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா, பிசினஸ் பண்றவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாயை முறையா செலுத்தணும், அதுல கவனமா இருக்க. பிசினஸ் உடைய ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொண்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணினா போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிசினஸ் விஷயத்துல வாடிக்கையாளர்களை பகைத்துக் கொள்ள கூடாது கன்னிராசி வியாபார பெருமக்கள். ஒவ்வொரு நாள் வியாபாரத்தை தொடங்குகிற போதும் உங்களுடைய குல குருவோ இல்ல சங்கராச்சாரியாருடைய படத்தையோ
ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சு அதுல தண்ணீர் வைத்து அதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு சங்கராச்சாரியர் படத்தின் முன்போ ஷீரடி பாபாவின் படத்தின் முன்போ ராகவேந்திரன் படத்தின் முன்போ தினம் நீங்க வெங்க செய்ய முடியலன்னு வியாழக்கிழமைகள்லயே அப்படி செய்துக்கிட்டு வாங்க. உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஷிகள் விலகும், எதிரிகள் விலகுவார்கள், பிசினஸ் நல்லா நடக்கும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, கல்வி அறிவு மாணவர்களுக்கு அதிகரிக்கிறது, வேலை வாய்ப்பிலே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் இந்த ஆண்டு கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். எதிரிகள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்கணும். தவறான விமர்சனங்களுக்கு சிலர் உள்ளாகலாம் என்பதனால சுற்றுப்புறத்தில் ஒரு கவனத்தோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களை முறைப்படியாக இயக்கணும், நல்ல பராமரித்து இயக்கணும். இது கன்னிராசிக்காரர்களுக்கு அவசியம். பட் எந்த சிக்கலும் பெருசா வராது, ரொம்ப நன்னா இருப்பீர்கள். காரணம், குரு பகவானுடைய பார்வை ராசி மேல விழுந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்களெல்லாம் தொடங்கும், வெற்றி மீது வெற்றி கிட்டும், அற்புத விஷயம். அது உங்களுடைய அன்பு பிள்ளைகள் சம்பந்தமா கேட்கறீங்க, வெளிநாடு வாய்ப்பு அவர்களுக்கு கூடி வரும், வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். அப்பாவுடைய உடல் நலத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப அவசியம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், அப்படின்னாங்க. எல்லா வெற்றிகளும் வரும். இப்போ இந்த பதிவில் நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுடைய கோச்சார பலன்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். முழுமையாக சுமகிருத ஆண்டு எனக்கு என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். அப்படி முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாகவோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவத். ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி அன்பர்களே, எனதருமை நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நலமோடு இருக்கீங்களா? எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீங்க நீண்ட ஆயுளோடும் நிறைந்த மனநிம்மதியோடும் வாழ்வாங்கு வாழணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை துலா ராசி நேயர்களே, சுபகிருந்து தமிழ் புத்தாண்டு பலன்களை உங்களுக்கு வழங்க வந்திருக்கிறேன். அருமையான தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டுக்கு பேரு சுபகிருது வருஷம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, வருவதை எதிர்கொள்ளடா அப்படின்னு பாடம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உடையவர்கள் துலாம் ராசி என்பர்கள். வாழ்க்கையில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், எதையும் பேலன்ஸ்டா நடத்தக்கூடியவர்கள். வெற்றி பெறணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும், அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய மனசு மட்டும் வரக்கூடாது. அப்படி துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மனசு, பிறருக்கு கெடுதல் நினைக்காத ஒரு மனசு. ஏன்னா எதையும் பேலன்ஸ்டா கொண்டு போயிருச்சு. சுய கௌரவத்தை பார்க்கிறது, நான் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுதான் துலா ராசி அன்பர்களுடைய இயல்பாக இருக்கிறது. தன்னுடைய கௌரவத்திற்கு பங்கம் வந்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு, சுபகிருது வருஷம். பொதுவாகவே சுபகிருதுன்னு சொன்னோடனே நம்ம புரிஞ்சுக்கணும், சுபத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு, நல்லதையெல்லாம் தரும். அதுவும் உள்ளத்தில் நல்ல உள்ளமுடைய உங்களுக்கு மிகுந்த உயர்வுகளை தரும். ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கணும். ராசியில கேது பகவான், ஞானமே வடிவமான கேது பகவான். ராசிக்கு நாலாவது இடத்திலே சதுர்த்தம கேந்திரம் ஏறி இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பீடம் ஏறி இருக்கு. பஞ்சமத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் உங்க ராசி அதிபதியோடு செவ்வாய் பகவான் பஞ்சமத்தில் அமர்ந்து அருளாசி வழங்குகிறார். ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான், ஏழாம் இடத்திலே சூரியன் ராகு புதன் பகவான் அலங்கரிக்கிறார்கள். லாபத்திலே சந்திர பகவான். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால், இந்த ஆண்டு முதல்ல மிக நல்ல ஆண்டு. யாருக்கு மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆசையுடைய மாணவர்களுக்கு பலரும் இப்ப கேட்கிறார். ஒரு காலத்துல மருத்துவ கல்வியை பற்றி நம்மிடம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டது இல்லை, இன்ஜினியரிங் வரைக்கும் கேட்பாங்க.
இப்பொழுது தினந்தோறுமே யாராவது வந்து கேட்கறாங்க, என் பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி கிடைக்குமான்னு கேட்டுட்டு வராங்க. நீட் எக்ஸாமினேஷன்ல ஸ்கோர் பண்ணுவாங்களான்னு கேட்கறாங்க. மருத்துவ கல்வி உறுதியா உள்நாட்டில் படிக்க வைக்கிறதா வெளிநாட்டில் படிக்க வைக்கிறதா விசாரிக்கிறாங்க. அந்த மருத்துவ கல்வியை எதிர்பார்க்கக்கூடிய பல துலாம் ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மருத்துவ கல்வி கிடைக்கும். எப்படி ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? ராசியில கேது பகவான், மருத்துவத்திற்கு தொடர்புடைய கேது பகவான் ராசியில இருக்கார். மிகப்பெரிய வெற்றி. சூரிய பகவான் உங்களை பார்க்கிறார், அது ஒரு விசேஷம். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார்கள், அதுவும் விசேஷம். மருத்துவ மேல் படிப்பு படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு விசேஷம் அது. நான் வந்து சர்ஜரி சம்பந்தமான பாடங்கள் படிக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி ஆன்காலஜி படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். ரேடியாலஜி படிக்கணும் நினைக்கிறவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். மருத்துவ மாணவர்களுக்கு அற்புதமான விஷயம். பொதுவா துலாராசிக்காரா இந்த வருஷம் நன்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல பிள்ளையார பிடிக்கணும். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். விநாயக பெருமான டெய்லி வீட்டுல கும்பிடுங்க. டெய்லி முடியல சார், நேரம் கிடையாது சார். வெள்ளிக்கிழமைகள்ல கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமைகளிலாவது விநாயக பெருமானை வழிபட்டு கொண்டு வாருங்கள். மிகப்பெரிய மாற்றம் இந்த சுபகிருத ஆண்டு உங்களுக்கு தாங்கி கொண்டு வந்து தரும். வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டும். பொதுவாகவே ஒரு பழங்கதை சொல்லுவோம். ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார். நடந்து போயிட்டு இருக்கிற போது அவருக்கு உதவ வேண்டும் என்று பார்வதி தேவி சிவனிடம் சொல்கிறாள். ஆகவே அவனுடைய முன்னாலே ஒரு பொற்கிழி போடப்படுகிறது. அந்த வழிபோக்கன் என்ன செய்கிறான் சொன்னால், அந்த பொற்கிழியை பார்க்காமல் தாண்டி போய்விட்டான் அப்படின்னு ஒரு கதையை படிப்போம். வாய்ப்பு வருகிற போது பயன்படுத்தணும். அவன் கண்ணை திறந்துட்டு இருந்தா அந்த பொற்கிழி கிடைச்சிருக்கும். அந்த ஏழைக்கு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்கும். அதே போலதான் எதிர்பார்ப்புகள் வெற்றியடைய வேண்டும். விழித்திரு அப்படின்னு சொன்னார்கள். நீங்கள் விழிப்பாக இந்த ஆண்டு இருக்கணும். விநாயக பெருமானை வழிபடாது, தடைகளே இருக்காது. பல துலாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பல நேரம் ஒரு தடை வந்துட்டே இருக்கும். ஏன் சார் எனக்கு மட்டும் தடை வருதுன்னு கேட்டுட்டே இருப்பார். அவருடைய சொந்த ஜாதகத்துல லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்குன்னு பார்க்கணும். அதை வச்சுதான் எல்லாமே இருக்கு. அப்படி துலாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது விநாயக பெருமான வழிபடுங்க, தொட்டது தொடங்கும். சருத்தம கேந்திரத்தில் சனி பகவான் ஆட்சியா இருக்கார். கல்லூரி கல்வியில பல தடைகள் நிறைய அனுபவிச்சாச்சு. அப்ப நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது இந்த கல்லூரி கல்வியில பலருக்கு தடை கொடுக்கிறது. இப்ப தடை விலகும். புதன் பகவான் உங்களை பார்க்கிறார், பாக்கியாதிபதி புதன் பகவான். அவர் ஏழாவது ஸ்தானத்தில் நின்று உங்க ராசியை பார்க்கிறார். கல்லூரி கல்வியில பிரச்சனை வந்த மாணவர்களுக்கு இப்ப கல்லூரி கல்வி பிரச்சனை விலகும். ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு கல்வியில. அதே போல இன்னொரு பக்கம் அம்மாவுடைய உடம்பு சரியில்லை. நாலுல சனி, பதினொன்னுல பாதக ஸ்தானத்துல சந்திரன், தாயாருடைய உடல் நலத்துல சில பிரச்சனைகள். எப்படி சார் நிவர்த்தி பண்றது அப்படின்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்துல இதை பார்க்கணும். தாயாருடைய உடல்நலத்தை காட்டக்கூடிய, தாயாரை காட்டக்கூடிய கிரகங்கள் என்ன, அதை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படின்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் தேக ஆரோக்கியத்திற்கு நீங்கள் அடிக்கடி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம். நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறோம். நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும்னா பச்சை நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, நல்லெண்ணெயை எடுத்து சூடுபடுத்தி அதுல ஒரு மிளகாய் வற்றல் போட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துண்டு சிறிதளவு வெந்தயத்தை போட்டு நல்ல கொதித்த எண்ணெயை ஆறிய பிறகு தேய்த்து குளிக்க. அப்படி எண்ணெய் தேய்த்து குளித்தல் தேக ஆரோக்கியத்திற்கு இப்ப மிக அவசியம். துலாராசிக்காரர்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறை பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும், ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சில பேர் கேட்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் சார் எனக்கு ரொம்ப சௌரியம், அன்னைக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னு கேட்கிறாங்க. அப்படி செய்து விடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் கண் நோய் வரும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே வெள்ளிக்கிழமை பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிங்கள், சனி நீராடு என்று அவை சொல்கிறாள். சனிக்கிழமையில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிங்கள், வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. இந்த ஆண்டு எப்படி ஒரு நல்ல ஆண்டு கேட்டீங்கன்னா, இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். ஏழுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திலே சுக்கரனோடு சேர்ந்திருப்பதனால் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய ஆண்டு.
திருமண வைபவம் கூடி வரக்கூடிய ஆண்டு. துலாராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் தடப்பட்டிருக்கோ இந்த ஆண்டு கெட்டி மேளம் புலங்கலாம். சார், ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்காரே, குருபலன் இல்லையே கவலைப்படக்கூடாது. இந்த ஆண்டு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு திருமண நேரம் வந்து இருந்தால், கோச்சாரம் தான் இந்த குருபலன், ஜாதகப்படி திருமண நேரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சூட்சமங்கள் இருக்கே, அப்படி ஜாதகப்படி திருமண நேரம் வந்திருந்தால் அருமையான இல்லறம் அமையும். செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை, பஞ்சமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அருட்கோலம் உங்களுக்கு அருமையான முறையில திருமணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். வணிகப் பெருமக்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டுங்கிட்டெல்லாம் புதன் சூரியன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சார், நான் நிறைய பிசினஸ் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு போகணும்னு நான் பண்ணலை, பிசினஸ்ல நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பல இளைஞர்கள் புறப்பட்டு வருவார்கள். துலாம் ராசி இளைஞர்கள் மிகப்பெரிய படிப்பு படித்தவங்கள்லாம் இந்த ஆண்டு அந்த படிப்பை தன்னுடைய பிசினஸுக்கு பயன்படுத்துவாங்க, மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கணும்னு நினைப்பாங்க. பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் இப்போ வந்து சார் மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போக விரும்பல சார், நான் பிசினஸ் பண்ண போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்றதுக்கு அவர்கள் முயற்சிகள் செய்வார்கள், அதுல வெற்றி பெறப் போகிறார்கள். அதே மாதிரி வணிக பெருமக்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும், அரசு வழி உதவிகள் கிடைக்கும். உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு என்ன உதவி வேண்டுமோ அந்த உதவி கிடைக்கும். அதே போல பெண்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது, முக்கிய பதவிகள் எல்லாம் வந்து சேரும். அலுவலகத்திலே உயர் பதவிகள், முக்கிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். என்னென்ன பதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அவ்வளவு நல்ல முக்கிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. நல்ல பொசிஷன், நல்ல பதவி. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் சிற்சில நெருடல்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும். எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும், ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சேர்க்கை பஞ்சமத்தில் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பு காதல் இருக்கும். காதலால் கண்ணீர் மல்கி கசிந்துருகின்னு சொல்றோம், அவ்வளவு அன்பு ஆசையா இருப்பேன். இருந்தாலும் அவ்வப்பொழுது சிற்சில அப்படி மாறுபாடுகள் வந்துட்டு போகும். அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார். அதனால இந்த காலகட்டத்தில் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி வருவாயை செலுத்திடுறோம், அப்படி செலுத்தாதவர்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேரும் என்பதனால் வரி வருவாயை செலுத்தணும். தந்தை வழி உறவினர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது, யாகாவாராயினும் நாகாக்க, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டு, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டு, பெண்களுக்கு முன்னேற்றமான ஆண்டு, வியாபாரிகளுக்கு வளர்ச்சிக்குரிய ஆண்டு, மாணவர்கள் கல்வியிலே வெற்றி பெறுவதற்கு அவர்கள் ஜாதக ரீதியாக துணை கொள்கிற போது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஈட்டக்கூடிய ஆண்டுன்னு சொல்லிட்டே போலாம். அப்படி துலாராசிக்கார அன்பர்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளும் தேடி வரக்கூடிய ஆண்டு இந்த சுபகிருது வருஷம். இதுல பலன்கள் உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும். அப்படி இந்த சுபகிருது ஆண்டு என்னவெல்லாம் நன்மைகளை இன்னும் வாரி வழங்க வருகிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பாருங்கோ. அதே போல உங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனைகள் வேண்டும்னாலும் எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நேரடியாகவோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன் அனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சிற்கு இனிய நண்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால நீங்க நீண்ட ஆயுளோடும் நிறைந்த மன நிம்மதியோடும் வாழ்வாங்கு வாழறும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான தமிழ் வருஷம் பிறக்கிறது. பல நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தரப்போகிற ஒரு அற்புதமான தமிழ் வருஷம். அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என்ன வருஷம் தமிழ் வருஷம் கேட்டால், சுபகிருது தமிழ் வருஷம். சுபகிருது அற்புதமான வருஷம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் தருவதற்காக வந்திருக்கக்கூடிய வருஷம்னு நீங்க எடுத்துக்கலாம். பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு தன்மைனா உயர்வான தன்மை, கொள்கை பிடிப்புள்ள மனிதர்கள்.
இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலருக்கு இப்போ வேலை மாற்றம் சம்பந்தமான சில படிப்பினைகளை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள். அலுவலகத்தில் வேலை மாற்றம் பலருக்கு ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு நம்ப வச்சு கழுத்திருப்பாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு வேலையில இருந்திருப்பீங்க, அந்த வேலையில இருக்கிற போதே உங்களை நம்ப வைத்து ஏமாற்றி நீங்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் உருவாக்கி இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலைகள் உடன் இருப்பவர்கள் நீங்க இல்லாம இந்த அலுவலகத்துல எதுவும் நடக்காது சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் நீங்க வந்த உடனே நீங்க விட்டுட்டீங்கன்னா நாங்களும் வேலையை விட்டுருவோம் பலர் சொல்லுவாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட நீங்கள் வேலையை விட்டு அனுப்பப்படுகிற போது பாராமுகமாக அவர்கள் விலகி சென்று விடுவார்கள். அப்படி ஏமாத்துவாங்க, அவளை ஏமாத்தி இருப்பாங்க. இப்படி பற்பல விருச்சிக ராசி அன்பர்கள் பற்பல அனுபவங்களை கற்றிருப்பீர்கள். ஆனால் மிகச்சிறந்த அறிவாளிகள், மிகச்சிறந்த சாதிக்க துடிக்கக்கூடிய மனிதர்கள் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான தமிழ் வருஷம் பிறக்கிறது, சுபகிருது வருஷம். எப்படி அற்புதம் கேட்டீர்கள்னா, உங்கள் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு யோகம். எப்படி இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்திலே உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சப்தமாதிபதி சுக்கர பகவான் இணைஞ்சிருக்கார். பஞ்சமத்திலே குரு பகவான் அருட்கோலம் கொண்டிருக்கிறார், ஆட்சி பீடம் ஏறியிருக்கார். அற்புதமான வருஷம். குரு பகவான் அருட்கோலம் ஆட்சி பீடம், எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு தருவார் பார்க்கும், அவ்வளவு அற்புதமான காலம். 6ஆம் இடத்துல சூரியன் ராகு புதன், 10ஆம் இடத்துல பாக்கியாதிபதி சந்திர பகவான், 12ஆம் இடத்துல ஞான காரகன் கேது பகவான். இந்த காலம் ஒரு அற்புதமான காலம். எதற்கும் யாருக்கும் சவால் விட்டு நீங்க வாழலாம். ஆனா வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்று காட்டுவேன் ஆண்டு ஆரம்பத்திலேயே நீங்க சவால் விட முடியும். என்னை எதிர்த்தவர்கள், ஏழனம் புரிந்தவர்கள் தன்னிலை தன்னாலே மாறிட காண்பார்கள், மிரட்டியவர்கள் பணிவார்கள், கொதித்தவர்கள் அடங்குவார்கள் அப்படின்னு நீங்க வசனம் பேசலாம். அவ்வளவு அற்புதமான நேரம். காரணம் உங்கள் ராசிக்கு பஞ்சமத்திலே குரு பகவான் கொலு இருக்கிறார் சொன்ன பாருங்க, அவ்வளவு அற்புதம். குரு பகவான் எப்படிப்பட்டவர் கேட்டால், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியவர், நல்ல காசு மழை முடியக்கூடியவர். நீ உலகத்தில் என்ன தேவைப்படுறது, எனக்கு நல்ல காசு இருந்தா தான் இந்த உலகம் என்ன மதிக்கிறது இல்லையா? உங்க மிகப்பெரிய அறிவாளிய சமுதாயம் மதிக்கிறது தான் அவர் அறிவாளின்னு சொல்றது. காசு பணம் உள்ளவர் முன்னாலே கைகட்டி நிற்கிறது உலகம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிலவரதே. அப்ப எனக்கு பண வாய்ப்பு இல்லையே, எனக்கு நல்ல பண வருமானம் இருக்குமா? இது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. என்னுடைய அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவான் தனகாரகனுடைய அருட்பார்வை இப்பொழுது விழுந்து கொண்டிருக்கிறது. முக்கியமா நீங்க பாக்குறது நல்ல பண வருமானம் வருமாங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு என்னுடைய சுய கௌரவம் கெட்டுவிடக்கூடாது, என்னுடைய கொள்கை பிடிப்பிலிருந்து நான் இறங்கி விடக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேனோ என்னுடைய கொள்கையில நான் உறுதியா இருக்கணும். நினைக்கிறீங்க இல்லையா? இப்பொழுது குரு பகவானுடைய அருட்பார்வை காரணமாக பணம் பல்வேறு வழிகளிலே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நல்ல பண புழக்கம் இருக்கும். நீங்க வியாபார பெருமக்களா இருக்கலாம், மாத சம்பளத்திற்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பண வருமானம் வரக்கூடிய ஒரு ஆண். இந்த மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போனவாழ்க்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி கேட்கறது, சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், எங்களுக்கு நல்ல பதவி கிடைக்குமா அலுவலகத்திலே? விருச்சிக ராசிக்காரர்கள் கேட்கறது, நல்ல பதவி கிடைக்குமா? என் கூட இருக்கிறவங்கெல்லாம் ரேஸ்ல எனக்கு பின்தங்கினவங்கெல்லாம் இழுத்து போட்டு முன்னால வச்சு நீதாண்டா ஜெயிச்சேன்னு சொல்றாங்க. அலுவலகத்துல ஓட தெரியாதவன், எனக்கு பின்னால் என்னவன், நான் தான் ஓட்ட பந்தயத்தில் முதல்ல வரக்கூடிய ஆளு, எனக்கு பின்னால ஓட முடியலைன்னு தடுக்கி விழுந்தவனெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து உனக்கு தானா இந்த பதவின்னு கொடுக்குறாங்களே, என் கண்ணு முன்னால எனக்கு என்னைக்கியா பதவி கிடைக்கும் என்று கேட்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல பதவி, நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து இப்போ உங்களுக்கு கூடி வருது. 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, நல்ல பதவி, நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து. உடனே விருச்சிக ராசியை சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் கேட்கறீங்க, சார் ஹையர் எஜுகேஷன் முயற்சி தடப்பட்டு கிடக்கு, அதிர்ஷ்டம் இல்லையா?
அதிர்ஷ்டம் இல்லை, கை கல்வி அறிவு எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லையே, நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையே, நல்லா தானே ஸ்கோர் பண்றோம் ஆனா எங்களுக்கு சீட் கிடைக்க மாட்டேங்குது. பல வேதனைகள் விருச்சிக ராசி மாணவர்களுக்கு. இப்பொழுது குரு பகவானுடைய பார்வை பஞ்சமத்திலே அவர் அமர்ந்திருப்பது, இது உங்களுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷனை கொண்டு வந்து கொடுக்க போறது, மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது. கல்வி முயற்சிகளில் வியாபார பெருமக்களுக்கு ஒரு சந்தேகம், ஆறாம் இடத்திலே புதன் ராகு சூரியன் அட்டமாதிபதி, புதன் ஆறாம் இடத்துல, அப்ப பிசினஸ்ல தட வருமான, பிசினஸ்ல மாற்றி யோசிக்கணும், மாற்றி யோசிக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு வெற்றி. ஒரு காலத்துல எங்க மாணவர்களுக்கு நாங்க கல்லூரி சொல்லியிருந்தோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னோம், பிற்காலத்துல சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஹார்ட் ஒர்க் மட்டுமே வேலைக்கு ஆகிறது இல்லை, நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். பிசினஸ் பண்ணவங்க மாத்தி யோசிக்க, வித்தியாசமா செய்யறது எப்படி, வித்தியாசமாக செய்து வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பீர்கள், வெற்றி காண்பீர்கள். விருச்சிக ராசி வியாபார பெருமக்கள் பெரிய வெற்றியை ஈட்டுவீர்கள், மாற்றி யோசித்து வெற்றி ஈட்டுவீர்கள். சார் நல்ல திறமை இருக்கு சார், பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு கடன் உதவி வேணும், வங்கிகள் பாராமுகமாக இருக்கின்றன, எங்களுக்கு வந்து உதவ மாட்டேங்கிறாங்க, என்ன டாக்குமெண்ட் என்ன வச்சிருக்கீங்க, எதை நீங்க அடமானம் வைக்க முடியும், வச்சா தானே உங்களுக்கு லோன் தர முடியுங்கிறாங்க, எங்களால் அடமானம் வைக்கிற அளவுக்கு சொத்து சுகம் இல்லை. ஆனா திறமை இருக்கு, திறமை இருக்கு, அதை மறந்து விடாதேன்னு அந்த காலத்துல கவிஞர் சொல்றதா சொல்றீங்க, திறமை இருக்கு ஆனா எங்களுக்கு லோன் கிடைச்சுமா, இப்பொழுது முயற்சி செய்யுங்கள், வெற்றி கட்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் மிக சிறப்பாக அமையும், செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து நாலுல உட்காந்துட்டாங்க, எஜுகேஷன் மிக சிறப்பாக பெண் கல்வி அமையும், பெண் கல்வி மிக அற்புதமாக அமையக்கூடிய காலகட்டம். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் வீட்டிலே பெண் பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்து நிறைய படிக்க வையுங்கள், பெண் கல்வி சிறந்தால் இந்த சமுதாயம் சிறக்கும், நாடு சிறக்கும், உலகு சிறக்கும். ஆகவே தயவு செய்து உங்கள் பெண் குழந்தைகளை முடிந்த மட்டும் படிக்க வையுங்கள், அவங்க எவ்வளவு படிக்க நினைக்கிறாங்களோ அவர்கள் ஆசை தீர படிக்க வையுங்கள். நாலாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல எஜுகேஷன் பெண் குழந்தைகளுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரங்க பலருக்கு கல்யாணம் ஆகலையே பெருங்கவலை, ராசி அதிபதி செவ்வாயும் ஏழாம் இடத்து சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள், அற்புதமா திருமணம் கூடி வரப்போகிற ஒரு காலகட்டம், திருமண தடைகள் என்ன இருந்தாலும் விலகி நல்ல முறையில் இப்போ கல்யாணம் கூடி வந்துடும், ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சிக்கலாம், அதுவும் குருபலன் கோச்சார ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல முறையில் திருமணம் கூடி வந்துடும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். ஆறுல ராகு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம், செல்வ நிலை உயரப்போகிற ஒரு காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இன்னும் வயதானவங்க போலவே எனக்கு சிவபிராப்தி வராதா, எனக்கு முக்தி கிடைக்காதா, வைகுண்ட லோகம் கிடைக்காதா அப்படின்னு காத்து நிற்கிறவாளுக்கெல்லாம் இப்போ நல்ல இறை அனுக்கிரகம் கிடைக்கும், இனி ஒரு பிறவி இல்லைங்கிற அளவுக்கு நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் மகிழ்ச்சியான காலகட்டம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, பெற்ற பிள்ளைகள் உங்களை மதிப்பது, பேரன் பெயர்த்திகள் மதிப்பது, இதெல்லாம் இருக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் அமைய போகுது, சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கடுக்காக பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தை பார்க்கிறார், நிறைந்த தன லாபம் வரப்போகிற ஆண்டு, கல்வியிலே உயர்கிற ஆண்டுங்கிறேன். அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது யாரிடமும் ரொம்ப கண்டிப்பா கராலா நடந்துக்கிறேன்னு சொல்லி பேர கெடுத்துக்கிட கூடாது, பணியாற்றக்கூடிய நிறுவனத்தை அந்த பதவியை தானாகவே நினைத்து கொண்டு பல நேரம் என்ன செய்திருவோனுமே கீழ் பணியாற்றக்கூடியவர்களை கடுமையா வேலை வாங்குவோம், கால சூழ்நிலைகள் மாறுகிற போது அவர்கள் நம்மளை பழி வாங்கிடுறாங்க இல்லைங்களா, கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி யாரிடமும் கனிவாக நடந்து கொள்ளுங்கள், யாரையும் நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, உயிர் நண்பன் அவன் சொன்னா அவனுக்காக கையெழுத்து போட்டேன்னு போடாதீங்க, கையெழுத்து அவன் வாங்கிட்டு காணாமல் போயிடுவான், வங்கிக்கு கட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுடையதாக மாறிவிடும், எச்சரிக்கையா இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டம் என்பது இந்த செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை நாலாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு கணிப்பொறி சார்ந்த படிப்புகளில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து தரப்போகிறது. அதே மாதிரி பிஜி எஜுகேஷன் மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு
சர்ஜரி சம்பந்தப்பட்ட பாடங்கள் படிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். இந்த காலகட்டம் ஒரு மகத்துவமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அது மாதிரி கம்யூனிட்டி மெடிசன் சம்பந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அது சம்பந்தமாக படிக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் வெற்றி உண்டு. மிகப்பெரிய ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மருத்துவ பணியாளர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு. மருந்து கம்பெனிகள் நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு. அதே மாதிரி பார்மா லைனில் இருக்கக்கூடிய பலருக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வழக்குரைஞர்கள் ஏற்றம் பெறுவார்கள். பல நன்மைகளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவ்வளோ அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல்தான் சில ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இப்போ நான் இங்கே பேசியிருக்கேன். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அது ஒன்றும். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். காயேன வாச்சா மனசே இந்திரியேர்வா புத்தியாத்மர்வா பிரகிருதய சுபாவாத் கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓங்கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நண்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நலமோடு இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தேக ஆரோக்கியத்தோட நிம்மதியோடு நீங்கள் வாழணும். பூரண ஆயுளும் நிறைந்த மன நிம்மதியோடும் நீங்கள் வாழணும். எல்லாமல்ல இறைவனை நானும் பிரார்த்தனை செய்து கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். தனுசு ராசி அன்பர்களே, அற்புதமான சுபகிருது வருஷம் பிறக்கிறது. ஒவ்வொரு தமிழாண்டிற்கும் ஒரு பெயர் உண்டு. சென்ற ஆண்டிற்கு பிளவ ஆண்டுன்னு பெயர் சொன்னோம் இல்லையா? இந்த ஆண்டு சுபகிருது வருஷம், அற்புதமான தமிழாண்டு. இந்த ஆண்டுடைய பெயரை நீங்க கேட்கிற போதே மகிழ்ச்சி வரும். சுபகிருது, சுபமா இருக்க போறது நமக்கு வாழ்க்கையில், அப்படி சந்தோஷம் வரும். அவ்வளோ அற்புதமான. எப்ப சார் சுபகிருது வருஷம் பிறக்கிறது அப்படின்னா, நமக்கெல்லாம் இந்த ஆங்கில வருடத்தை சொல்லி சொல்லியே பழகிடுச்சு இல்லையா? அந்த அடிப்படையில் சொல்லணும்னா, ஆங்கில ஆண்டு 2022 நடக்கிறது இல்லையா, இதுல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த சுபகிருது வருஷம் பிறக்கிறது. சுபகிருது வருஷம் பிறக்கிற போது உள்ள கிரக நிலைகளை நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுடைய பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவ்வளவு அற்புதமான கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், ஆட்சியா வந்திருக்கார். உங்களுக்கு சதுர்த்தம கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கார், உங்க ராசியாதிபதி உட்கார்ந்திருக்கார். ராசிக்கு திருதய ஸ்தானத்தில் யார் இருக்கார் மட்டும்? செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள். பஞ்சமத்தில் சூரியன் ராகு புதன் பகவான் குழுமி இருக்கிறார்கள். பாக்கியத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கார். லாபத்தில் கேது பகவான் அருளாசி வழங்குகிறார். அற்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த சுபகிருது வருஷம் பிறக்கிறது. சுபகிருது வருஷம் எடுத்த உடனே மிகப்பெரிய நன்மை என்னன்னு, உங்களுடைய ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோண பீடம் ஏறி இருப்பது தான் ஒரு அற்புதமான விஷயம். அது பாக்கியாதிபதி தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சார். ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும் போது இப்படித்தான் சார் இருக்கும் உண்மை வாஸ்தவம். பாக்கியாதிபதி பஞ்சமம் ஏறக்கூடிய அற்புதமான வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வருஷம் கூட யார் இணைஞ்சிருக்காங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வலிமை. புதன் பகவான் இணைந்திருக்கிறார். இதை எப்படி கொண்டு வந்து தரப்போகிறது என்றால், வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து தரப்போகிறது. வணிகர்கள் பலர் கேட்டுட்டே இருக்கிறார்கள் இந்த கேள்வி, சார் நாங்கள் வணிகம் செய்கிறோம், பெரிய லாபத்தை ஈட்ட முடியலையேன்னு இருக்கு. புதன் பகவான் இப்பொழுது உங்களுக்கு சூரியனோடு இணைந்து பஞ்சமத்தில் இருக்கார்.
இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பிசினஸ்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தருவார். ஏன்னா கூட ராகு இருக்கார், நிறைய சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்ங்கிற எண்ணம் இப்போ தனுசு ராசி வணிக பெருமக்களுக்கு தோணும். நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிமுறைங்கிறதும் நான் சொல்றேன். என்ன மாதிரி பண்ணணும், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல பண்ணணும். ஏழுக்குரிய புதன் பகவானோடு சூரிய பகவான் இணைந்திருக்காரு பாருங்க, அதனால எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல நீங்க இறங்கணும். அப்படி வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் முறைகளில் நீங்கள் இறங்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. அதே மாதிரி யாரெல்லாம் ஆன்லைன் வியாபாரம் செய்கிறீர்களோ தனுசு ராசிக்காரா, அவளுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, பத்துக்குரிய புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கார். ஒரு வேலையும் பார்த்துட்டு பார்ட் டைம் பிசினஸும் பண்ணுவோம்னு பலருக்கு இப்போ தோணும். பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், அப்போ வேலையில் இருக்கக்கூடிய பழுதுகள் விலகும். ஆபீஸ்ல பெரிய தொந்தரவா இருக்கு, இந்த ஹையர் அபிஷியல் ஒத்தே வர மாட்டேங்கிறார், எப்ப பார்த்தாலும் என்னுடைய வேலையில குறை கண்டுபிடிக்கிறார். சரி, ஏற்கனவே ஒரு ஹையர் அபிஷியல் இருந்தார், அவர் தான் பிரச்சனை, அவர் விலகி போயிட்டார் நினைச்சா இன்னொருத்தர் வந்திருக்கார், இவரும் பிரச்சனை பண்றார். எனக்கு எப்படி சார் இருக்க போறது தனுசு ராசிக்காரா கேட்டேன்னா, இப்போ குரு பகவானுடைய பார்வை பத்தாம் இட கழகங்களை விலக்குகிறது, நன்மையை தரும். அதனால வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தீரும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். எவ்வளவோ வியாதி வெக்கைகள் வாழ்க்கையில் இருந்திருக்கும், கண்டங்கள் இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் விலகும். என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில இருந்ததோ அவ்வளவு பிரச்சனைகளையும் இந்த குரு பகவான் விளக்குவார். அவர் தான் உங்க ராசி அதிபதி. உங்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளையும் குரு பகவான் விளக்குவார், நல்ல உத்தியோகத்தை தருவார். உத்தியோகத்துல டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் அதை கேட்கறேன், எப்போ சார் டிரான்ஸ்பர் கிடைக்கும், எனக்கு என் ஃபேமிலியோடு நான் சேர்ந்திருக்கணும், நல்ல டிரான்ஸ்பர் கிடைக்குமா, நான் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்குமா, இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னுடைய தாய் தந்தையர் உடல்நலம் சரியில்லாமல் இந்தியாவில் இருக்காங்க, நான் வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குமா, எல்லாம் இப்போ கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். உங்களுடைய கம்பெனி சார்பாக கூட நீங்கள் இந்திய நாட்டிற்கு வர முடியும். நீங்கள் உங்கள் தாய் தகப்பன் சென்னையை சென்னையில் இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வேற ஒரு மாநிலத்தில் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் தாய் தகப்பன் சென்னையில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஜெய்ப்பூருக்கு கிடைக்கலாம், இப்படி ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதிக்குள்ளே உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குன்னா, வாழ்க்கையுடைய ரகசியங்களை யாத்தையும் சொல்லக்கூடாது. தனுசு ராசிக்காரங்கள்ட்ட நான் மிக முக்கியமாக சொல்வது இதுதான், வாழ்க்கையின் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்க குடும்பத்து ரகசியத்தை தயவு செய்து யாத்தையும் சொல்லாதீங்க, நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சொல்லாதீர்கள். நெருங்கியவர்கள் சிலரே உங்களுக்கு இப்பொழுது எதிரிகளாக மாறிப்போகிறார்கள், அதை புரிஞ்சுக்கோங்க. உயிர் நண்பன் யார் நினைக்கிறீங்களோ அவங்களே முதுகுக்கு பின்னால உங்களுக்கு தெரியாம சில விஷயங்களை செய்துட்டு போயிடுவாங்க. யாரிடமும் குடும்ப ரகசியங்களை சொல்ல வேண்டாம், யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான், லாபத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் மூணாம் இடத்துல இருக்கார். அந்த சுக்கர பகவான் மூணாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். திருமணம் சம்பந்தமான சில ஒப்பந்தங்கள் இப்போ ஆகும், திருமணம் ஃபிக்ஸ் ஆகும், நிச்சயதார்த்தம் ஆகும். இருந்தாலும் திருமணம் வாழ்க்கையில் ஃபிக்ஸ் ஆனவங்க பல பேர் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய சேட் பண்ணிக்கிறேன், நல்ல பழகித்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அதிக நாட்கள் எடுத்து பேசுகிற போது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இந்த கல்யாணமே வேண்டான்னு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இருக்கு. சுக்கிரன் ஆறாம் இடத்திற்கு அதிபதி, லாபாதிபதி. அந்த சுக்கிரன் வந்து இப்ப மூணாம் இடத்துல இருக்கார், செவ்வாயோடு சேர்ந்திருக்கார், விரையாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அதை முடியும் நினைக்கக்கூடிய பல திருமணங்கள் தடைப்பட்டு போயிடக்கூடாது, நம்மளுடைய கம்யூனிகேஷனால தடைப்பட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருக்கான் உங்களுடைய கம்யூனிகேஷன். எதிரியுமே யார்கிட்ட பேசுகிற போதும் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு முதல்ல மனசுல முடிவு பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்வது, அளவாக பேசுங்க. எதை பேச வேண்டுமோ அதை பேசுங்கள். குடும்பத்திலும் சரி, பணியாற்றக்கூடிய இடத்திலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹையர் அபிஷியலை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட பேசுவீங்க. இந்த செய்தி வெளியே போகும்னே நீங்க நினைக்க மாட்டீங்க, ஆனால் அந்த செய்தி யாருக்கு போகக்கூடாதோ அவர் காதுக்கு போயிடும், உங்களுக்கு ஆபத்தா முடியும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும், பல நேரங்கள்ல இந்த தவறு நடந்துடும். யார் சொன்னாங்கன்னே தெரியாது,
யார் சொல்லியிருப்பார் என்று நீங்கள் சந்தேகப்படுவீர்களோ அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. யார் சொல்ல மாட்டாங்கன்னு உயிருக்கு உயிரா சிலர் நினைச்சிருப்பீங்க, இவங்க சொல்லவே மாட்டாங்கன்னு அவங்க தான் உங்களுக்கு வெட்டு வைப்பாங்க. நான் சொல்றதை நல்ல மனசுல பதிய வைங்க, சிக்கல்கள் வருகிற போது நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க, ஓ இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க. அதனால நீங்க இந்த காலகட்டத்துல எந்த ஒரு வார்த்தையும் யாரையும் விமர்சனம் செய்தே பேச வேண்டாம், பேசினா தானே பிரச்சனை, எதுக்கு விமர்சனம் செய்து பேசணும், பேசாம இருந்திருக்கு. அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பண வருமானத்தை கொண்டு வந்து தரும். நல்ல பண வருமானம் வந்து சேரும், வாழ்க்கை நடத்துவதில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீரும், நல்ல பண வருமானம் வந்து சேரும், வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ்லயும் நல்ல பண வருமானம் வந்து சேரும். கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாணவர்களுக்கு நல்ல கல்வி, கல்விக்கு ஏற்ற வேலை. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ இருந்துச்சுன்னா அதுல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல தன்மைகளை எல்லாம் மாணவர்களுக்கு உருவாக்கி தருவார். இன்னும் சிலருக்கு அழகான வீடு, நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம். இந்த பழைய வீட்டை வித்துட்டு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் சார், அது நடக்குமானா? பழைய வீட்டை வித்துட்டு இப்ப புது வீடு நீங்க வாங்க முடியும். பழைய வீடும் நல்ல ரேட்டுக்கு போகும், புது வீடும் நீங்க வாங்க முடியும். கணவன் மனைவி உறவுல வீணான சந்தேகங்கள் வரும், அதில் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி சில உறவுகள், நான் தனுசு ராசிக்காரர்கள் சொல்றேன், மனசுல பதிய வைங்க, சில உறவுகள் ரகசியமானவை, வெளியே தெரியாது, அதனால் நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது என்று நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய விஷயம் ஒன்று இந்த ஆண்டு வெளிப்படலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், மிக கவனமாக இருங்கள். ரகசிய ஆசைகளுக்கு பூட்டு போடுங்கள், நல்ல விஷயங்களை தொடருங்கள், அல்ல விஷயங்களை விட்டு விடுங்கள். ரொம்ப நீங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போல வீடு முனை யோகம் வருது, வாகன யோகம், பலருக்கு வந்து புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, நல்ல கார் வாங்குற யோகம் இந்த ஆண்டு கூடி வருகிறது, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எஜுகேஷன்ல ஒரு நல்ல முன்னேற்றம் வருது, உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வருகிறது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும், அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை கொண்டு வந்து தரப்போகிறது. வியாபார ரீதியாக நீங்கள் உயர்வை பெறப்போகிறீர்கள். நல்ல நல்ல விஷயங்களாக நிறைய விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுபகிருது ஆண்டில் நடக்க போகிறது, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆகவே சுபகிருது ஆண்டை வரவேற்க நீங்கள் தயாராக இருங்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் எல்லாம் மறையும், குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். என் அன்பிற்குரிய நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுபகிருது வருஷம் என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகிறதுன்னு நான் தொட்டு காட்டியிருக்கு. முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதுமே உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனைகள் வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். முறையான முன்னனுமதி பெற்று நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அற்புதமான சுபகிருது தமிழாண்டு பிறக்கப் போகிறது. மகர ராசி அன்பர்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் சுபகிருது தமிழாண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண ஆயுளோடும் நிறைந்த மன நிம்மதியோடு வாழ்வாங்க வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அற்புதமான வருஷம் சுபகிருது வருஷம். சுபகிருது இந்த பேரை கேட்டவனையும் தெரிஞ்சுக்கணும், சுபம், சுபமான செய்திகள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பாருங்க. உங்க ராசியில யார் இருக்கா? சனி பகவான் ஆட்சியா இருக்கார், நல்ல விஷயம். உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாயும் சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு.
உங்களுடைய மூன்றாவது ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். அமர்ந்திருக்காருங்கிறதுக்கு விட மிகச்சிறப்பான வார்த்தை, ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார். நாலாவது ஸ்தானத்தில் சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான் குழுமி இருக்கிறார்கள். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், பத்தாம் இடத்துல கேது பகவான். இதுதான் இந்த ஆண்டு துவங்குகிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். அப்புறம் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. சனி பகவானுடைய பயிற்சி, அவர் அதிசாரமா போறார், சனி பகவான் பயிற்சி இதெல்லாம் இருக்கு. சந்திர பகவானுடைய கிரக பெயர்வுகள் இருக்கு, மாத கோள்களுடைய பெயர்வுகள் இருக்கு. ஆண்டு துவக்கத்தில் இந்த கிரகநிலைகள், இந்த ஆண்டு எப்படி இருக்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நல்ல விஷயம், உங்களுடைய சதுர்த்தம கேந்திராதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார். அவர் தான் உங்க லாபாதிபதி. நிறைய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம், மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து சுகம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டு அமைகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் வாங்கலாம், உங்கள் குடும்பத்தாரும் வாங்கலாம். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சொத்து சுகங்கள் சேரக்கூடிய யோகம், அது ஒரு அற்புதமான விஷயம். உங்க மகள் வாங்கலாம், உங்க மருமகன் வாங்கலாம், உங்களுடைய மகன் வாங்கலாம். உங்கள் குடும்பத்திலே சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு யோகம். இரண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன். அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார், நல்ல சுபகாரியங்களை கொண்டு வந்து தருவார். குடும்பத்தில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும், நல்ல கல்யாணம் கூடி வரும். உங்கள் குடும்பத்திலே திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பலருக்கு இப்பொழுது மறு திருமண வாய்ப்பு கூடி வரும். செவ்வாய் சுக்கரனுடைய இந்த சேர்க்கை இந்த அற்புதத்தையும் பண்ணி தரும், மறு திருமண வாய்ப்பு கூடி வரும். ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நாலாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கார், பத்தாம் இடத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டம் ஒரு பிசினஸ் ரீதியா பார்த்தாலும் பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போற. குரு பகவான் என்ன பண்றார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், மறு திருமணத்தை அவர் முடிச்சு கொடுப்பார். முதல் திருமணம் தடைப்பட்ட பலருக்கு மறு திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுச்சு, மகர ராசிக்காரா கவலைப்பட வேண்டாம். விவாகரத்து சிலருக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு விவாகரத்து கிடைக்குமான்னு கேட்குறீங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு விவாகரத்து எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்காதவங்களை நான் சொல்லலை, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு விவாகரத்து இந்த ஆண்டு கிடைக்கும். மறு திருமணமும் கூடி வரும், மகிழ்ச்சியான மறு திருமணம். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்துடைய ஒத்துழைப்பு பொறுத்துதான் எந்த பலனும் முழுமையாக நடைபெறும். மூணாம் இடத்துல இருந்தது குரு பகவானுடைய அருட்பார்வை, கருணை, கடாட்சம் இப்போ ஏழாம் இடத்தின் மீதும் ஒன்பதாம் இடத்தின் மீது விழுகிறது. அற்புதமான காலகட்டம் திருமணம் நடப்பதற்கு. இப்ப மகர ராசிக்காரா யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ அவர்களுக்கு திருமணம் கூடி வரும், நல்லா இருப்பீங்க. முதல் திருமணத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறு திருமணம் கூடி வரும். பேச்சில மட்டும் சர்ச்சையை உருவாக்கிக்க கூடாது, பேச்சில கொஞ்சம் கவனமா இருக்கணும், கோபமான வார்த்தைகளை தள்ளிவிடணும். ராசியில சனி பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், குதர்க்க வார்த்தைகளை பேசக்கூடாது, கோபமா பேசக்கூடாது, எல்லாத்தையும் பொறுமையா பேசி பழகணும். அஷ்டமாதிபதி சூரிய பகவான் நாலாம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்காரு. நெஞ்சக நோய்கள் இருக்கும்போது மெடிக்கல் அட்வைஸ் எழுதணும். ஆறாம் இடத்துக்குரிய புதனும் நாலுல சேர்ந்தார், மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். ப்ராப்பரா மகர ராசிக்காரா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அது நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள், ஹார்ட் சம்பந்தமா இருக்கோ, நுரையீரல் சம்பந்தமாக இருக்கிறதோ, கிட்னி சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ஆண்டுல கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதோ, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதோ, இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம். மகர ராசியை சேர்ந்தவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாலும் அவாலும் முடிவெடுங்க. உங்களுடைய வீட்டார் மகர ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே போல வேலை வாய்ப்புல இருக்கக்கூடியவர்கள் வந்து, சிலருக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்கு, அவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்தால் கிடைக்கும். உள்ளூர்ல வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டவர்கள், வெளி மாநிலம், வெளி நாடு, இதுல வேலை வாய்ப்பிற்கு முயற்சி பண்ணினால் அற்புதமான வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். ராசியிலே சனி பகவான் இருப்பதும்
ஏழுக்குரிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதும் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவு அதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும், அதுதான் மகர ராசிக்காரனுக்கு நல்லது. குறைகள் கண்டுபிடிக்கப்படாது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னா எதிரையும் குணத்தையும் பாருங்க குற்றத்தையும் பாருங்க, எது அதிகமா இருக்கோ அதை புரிஞ்சுன்னு நடந்துக்கோங்க ஒன்றாரு பாருங்க. அதை விடவும் முக்கியமான விஷயம் குற்றத்தையே பார்க்காதீங்க, குற்றத்தையே பார்க்காதீங்க. திருமண வாழ்க்கையில எது சின்ன நன்மை அவர்கள் செய்திருந்தாலும் கூட பெருசா நினைங்க, குற்றத்தை பார்க்காதீர்கள், பார்த்தா இப்ப பெருசாயிடும், அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்னும் சில இடங்களிலே தாய்க்கும் பிள்ளைகளுக்கு இடையிலேயே டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்து இருக்கும், தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் கொடுக்கும், தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலே டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வரும். அதனால குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறதுங்கிறது கணவனோடு மனைவியோடு மட்டும் இல்லை, நம்மளுடைய பெற்றோர்களோடும் நாம் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு ஆண்டு. பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய முன்னேற்றம் உண்டு, உள்நாட்டு பிசினஸை விட வெளிநாட்டு பிசினஸ் நல்ல லாபம் தரும். அயல்நாடு தொடர்புடைய பிசினஸ் இறங்கினா பெரிய லாபம் வரும். பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கு அப்பப்போ மனசு மாறுபடும், உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் கருத்துக்கள்ல கோபப்படுவாங்க, நாங்க விலகிக்கிறோம் சிலர் சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும். மனசு விட்டு பேசுங்க, பேசினாலே பிரச்சனைகள் தீரும். நிறைய மகர ராசிக்காரர்கள் இப்ப விஆர்எஸ் வாங்குவீங்க, எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் காலமா பலருக்கு இருக்கும், நிறைய பேர் விஆர்எஸ் வாங்குவீங்க, அப்படிப்பட்ட காலகட்டம். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய முன்னேற்றம் உண்டு, விளையாட்டு துறை வீரர்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டு, கலைத்துறையை சார்ந்தவர்கள் நிறைய சாதிப்பீங்க, கலைத்துறையாளர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் நாடக நடிகர்கள் இப்படி எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த ஆண்டு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவு அற்புதமான ஆண்டு. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் விஷயங்கள்ல மிகச்சிறந்த வெற்றி உண்டு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியும். ஸோ பிசினஸ் பண்றவங்களுக்கு வெற்றி, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அயல்நாட்டு கல்விக்கு முயற்சி பண்ணினா வெற்றி கிடைக்கும், உள்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில இன்னும் கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கவனக்குறைவாக இருக்காதீர்கள். கலைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி, மகர ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு பரிசுகள் பாராட்டுக்கள் பதக்கங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டு, தொழில் முனைவோர்கள் வெற்றி பெறுவீர்கள், மிகப்பெரிய ஏற்றங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு வரும். எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் மிக முக்கியமா அப்படின்னு சொன்னா உங்க ஹெல்த்ல, உங்கள் குடும்பத்தார் ஹெல்த்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது மிக நல்லது. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய நல்லதொரு ஆண்டாக சுபகிருது வருஷம் பிறக்கிறது. கோச்சார பலன்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன, முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சிற்கிரிய நண்பர்களே, கும்பராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் சுபகிருது தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறணும், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆண்டு முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு எல்லாமல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எனதருமை நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, ரொம்ப பொறுப்பான மனிதர்கள் கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகம். கும்பராசிக்காரர்களை பல நேரம் அவருடைய குடும்பத்தாருக்கு கூட புரிந்து கொள்வதில்லை. ரொம்ப அற்புதமான மனிதர்கள் கும்பராசிக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன், நாள்தோறும் சிந்திக்கிறேன். இந்த பலாப்பழம் மாதிரி கும்பராசி அன்பர்கள் நான் சொல்லுவேன். பலாப்பழம் வெளியே பார்க்க சில நேரம் முட்களாக தெரியலாம், அது அப்ப அந்த பலாப்பழத்தை தோல் உரித்து விட்டு உள்ளே உள்ள அந்த கள்ளனையும் எடுத்து விட்டு பழத்தை சாப்பிடுகிற போது என்ன ஒரு சுவை! அப்படி தேனினும் இனிய சுவையான மனிதர்கள் கும்பராசி என்பர்கள்.
அற்புதமான மனிதர்கள். இந்த கும்பராசிக்காரர்கள் ஒருவருக்கு வாழ்க்கையிலே ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஆலோசனை பெறக்கூடியவர்கள் பாக்கியவான்கள், வாழ்க்கையில ஜெயிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்களை இவ்வளவுதான் என்று சீண்டி விட்டு பார்க்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில விழுந்துடுறாங்க. ஏன்னா குணமின்னும் குன்றியேறி நின்றார் வெகுளியனின் கணமேயும் காத்தல் அரிதுங்கிறான் வள்ளுவன். அப்படிப்பட்டவர்கள் கும்பராசிக்காரர்கள், கோபப்படுத்தி பார்க்கக்கூடாது அவங்களை. நல்ல குணமா சந்தோஷமா வச்சு பார்த்தேன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுபமான வருஷம் சுபகிருது வருஷம். எவ்வளவு அற்புதமான வருஷம் தெரியுமோ, சுபமான வருஷம். அதை கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு, நல்ல சுபமான வருஷமா சார். சுபம்னா என்ன? நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வருஷம். ஞான சம்பந்தன் தன்னுடைய தேவார பதிகத்திலே எழுதுகிறான், ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவேங்கிற நவக்கோள்களை பேசுகிற போது, அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகிற ஆண்டு எந்த ஆண்டுன்னு எடுத்தா அந்த சுபகுருது வருஷம் கும்பராசி என்பவர்களுக்கு. கும்பராசி என்பவர்களுக்கு ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளே அற்புதமான கிரக நிலைகளா இருக்கு. ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, ஆயிரம் வருகிறது சுப தினம்னா அப்படி ஒரு சுப தினம், சுப ஆண்டு இந்த ஆண்டு. ராசிக்கு தனஸ்தானாதிபதி, அவனையே தனகாரகன், குரு பகவான் ஆட்சி பீடம் ஏறி இருக்காரு. நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை நாவள்ளுவர். நல்லவன் ஒருவன் ஆட்சி செய்வானால் அந்த உலகம் சுபிட்சம் பெறும் இல்லையா, அந்த உலகம் சுபிட்சம் பெறும். மன்னவன் எவ்வழி மக்கள் எவ்வழி என்று சொன்னார்கள். அப்படி மன்னவன் பொன்னவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி வீடும் அரங்கேறி, அதுவும் உங்கள் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், நேத்திரஸ்தானம், தனஸ்தானம், தானியஸ்தானம், உங்கள் வாழ்க்கை ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கார். அற்புதமான காலகட்டம் தனகாரகன் தனஸ்தானத்தில் கொலு இருக்கக்கூடிய அற்புதமான காலம். நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும், இந்த ஆண்டு முழுவதும் நல்ல பணப்புழக்கம். சென்ற ஆண்டுல கொஞ்சம் சிரமப்பட்டுட்டீங்க, ஏப்ரல் மாசம் வரைக்குமே இந்த தமிழாண்டுல நீங்க சிரமப்பட்டுட்டீங்க. பண வருமானம் இல்லையே, செலவுகள் நிறைய ஆகுது, பழைய சேமிப்புகள் எடுத்து செலவழிக்கிறீங்க, வாழ்க்கையை கௌரவமாக தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு பங்கம் இல்லை. ஆனா செலவுக்கு பணம் இல்லையே, பொங்கிக்கிட்டு இருந்துச்ச பணம் கங்கை நதி போல் பொங்கிய பணம் காணாமல் போயிட்டே, செலவு ஆச்சே, எல்லாம் நல்லா இருக்கியா, பண வருமானம் இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு எண்ணம். தனகாரகன் தன பகவான், குரு பகவானுடைய அருளாசியினால் நல்ல தன வருமானம், நல்ல தன வருமானம் கும்பராசி என்பர்களுக்கு ஏற்பட போகிறது. இரண்டாம் இடத்துல குரு. இன்னொரு விஷயம், என் அன்பு மகன், என்னுடைய மகள், நாசாசியா வளர்ந்த என்னுடைய பிள்ளைங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா? நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமா அவங்களை நினைச்சு நினைச்சு நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேனே. தண்ணீரில் மீன் அழுதால் யாருக்கு தெரியும் நாங்க, அப்படி நான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேனே. என் பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையே, அவங்க கல்வியில தடப்படுது, அவங்க வேலை வாய்ப்புல தடப்படுது, அவங்க திருமணத்துல தடப்படுது, அவங்க சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களையா, மனசு தாங்கலையே எனக்கு அப்படின்னு பல பேர் கேட்கறீங்க. எனதருமை கும்பராசி அன்பர்களே, உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஆண்டு. என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புல பிரச்சனையா, இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறுவதிலே பிரச்சனை இருந்ததா, திருமண தடைகள் விலகி நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும். அவர்கள் கல்வியிலே என்ன பிரச்சனை இருந்ததோ, இந்த ஆண்டு அந்த பிரச்சனைகள் விலகி நல்ல கல்வி அவர்களுக்கு உருவாகும். எல்லா வகையிலும் ஏற்றும். அற்புதமான ஆண்டுல சுபகிருது வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு. அப்போ மூணாவது ஸ்தானத்திலே சப்தமாதிபதி சூரிய பகவான் ராகு போட, பஞ்சமாதிபதி புதன் பகவானோட அருட்கோலத்தோடு அமர்ந்து இருக்காருயா. கணவன் மனைவிக்கு இடையில எவ்வளவு பிரச்சனை, ஏழரை சனி இருந்து ஆட்டி பிடிச்சுக்கு பிடிக்குது இல்லை உங்களே, கால்களில் புகுந்த சனி, கண்களில் கண்ணீர் வர வழைக்கிறான், உண்மையா இல்லையா? வேலையில பிரச்சனையா எனக்கு, என் குடும்பத்துல பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு சொல்ல, அலுவலகத்துல பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா வீட்டோட பிரச்சனை, நிம்மதி இல்லையே, யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம் தெரியலையே, அவ்வப்பொழுது உடல்நலம் வேற பாதிக்குதே. உண்மை, எல்லாம் உண்மையா, நீங்க சொல்றது உண்மைதான். உங்களுடைய உடல்நல பாதிப்பு உண்மை, அலுவலக பிரச்சனைகள் உண்மை, வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்லாதது உண்மை.
ஆனா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இவையெல்லாம் கடந்து போக போகிறது, நல்ல வாழ்க்கை உதயமாகுது. ஏழுக்குரிய சூரியன் மூணாம் இடத்துல ஆட்சி பீடம் ஏறி உச்சநிலையை அடைந்திருப்பதும், அவனோட புதன் பகவான் இணைந்திருப்பதும் அற்புதமான விஷயம். பஞ்சமாதிபதி புதன் பகவான் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்குது. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்குதுன்னா வாழ்க்கையுடைய துன்பங்கள் எல்லாம் விலகுதுன்னு அர்த்தம். தினந்தோறும் குலதெய்வத்தை கும்பிடுங்க, வீட்டுல விளக்கேத்துங்க, விளக்கேற்றி வைக்கிறேன், நடக்க போகும் காரியங்கள் எல்லாம் நன்மையாக நடக்கட்டும்னு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி தினந்தோறும் சாமி கும்பிடுங்க, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை உண்டாகும், பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கும், உங்களுடைய வியாதிகள் தீரும், குடும்பத்து பிரச்சனைகள் தீரும், கண்ணீர் மறையும், சந்தோஷம் பெருகும், அற்புதமான காலம் சுபகிருது வருஷம். சார் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார், ஒண்ணுமே முன்னேற்றம் இல்லை சார், பிசினஸுக்கு மூடு விழா நடத்திடலாம்னு நினைக்கிறேன் சார், அதுதான் என் நிலைமை. இந்த பிசினஸை கண்டினியூ பண்ணிட்டுமா மூடட்டுமான்னு பலர் கேட்குறீங்க, தயவு செய்து உங்கள் பிசினஸை நடத்துங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது, அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக இருக்க போகிறது. இந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா வரி விதிப்பிலே மத்திய அரசாங்கம் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. இந்த ஆண்டு கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் மகத்துவங்கள் நடக்க போகிற ஆண்டு. ஒன்றாம் இடத்துல கேது பகவான், மூணாம் இடத்துல சூரியன் ராகு பகவான், கொஞ்சம் தந்தையாருடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. கும்பராசிக்காரர்களுக்குத்தான் இந்த சுக்கர பகவான் மிகச்சிறந்த யோகாதிபதியாக இருக்கிறார் என்பதனால் மிகச்சிறந்த யோகங்களை வாரி வழங்க வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக வாகன உற்பத்தி துறையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், கார்பரேட் கம்பெனிகள் நடத்தக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம், வாகனம் சம்பந்தப்பட்ட ஏஜென்சி எடுத்தவர்களுக்கு முன்னேற்றம், வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம். நான் ஒரு கார் ஏஜென்சியில ஒர்க் பண்றேன், எனக்கு சம்பளம் முன்னேறுமா, எனக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் ஒரு கார் மெக்கானிக்கா இருக்கேன், டூ வீலர் மெக்கானிக்கா இருக்கேன், எனக்கு வியாபாரம் பெருகுமா, லாபம் கிடைக்குமானா வியாபாரம் பெருகும். நான் ஒரு டயர் கம்பெனி வச்சிருக்கேன், டயர் கம்பெனி ஏஜென்சி வச்சிருக்கேன், கார் ஸ்பேர் பார்ட் சம்பந்தமான விஷயங்கள் வச்சிருக்கேன், டூ வீலர் அக்சசரி சம்பந்தப்பட்ட கம்பெனி நான் வச்சிருக்கேன், எனக்கு லாபம் வருமானா, நல்ல லாபம் வரும். சார் நான் ஒரு பார்மாகாலஜி படிச்சவன் சார், எனக்கு முன்னேற்றம் உண்டா, முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம் உண்டு. என்னை பொறுத்து நான் ரேடியாலஜி படித்த மருத்துவர், எனக்கு புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டானா, நல்ல புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்மா லைனை சேர்ந்த எல்லாருக்குமே மெடிக்கல் ஷாப் நடத்துறவங்களை ஆரம்பிச்சு மெடிக்கல் கம்பெனி நடத்துறவங்க வரைக்கும் அவ்வளவு பேருக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது. கட்டிட கலைஞர்கள், புகைப்பட நிபுணர்கள், வீடியோகிராஃபர்கள், திருமண ஏற்பாட்டாளர்கள், அத்தனை பேருக்கு முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றேன், எனக்கு முன்னேற்றம் உண்டா, நல்ல முன்னேற்றம் உண்டு. சார் நான் வந்து திருமண ஏற்பாட்டாளராக இருக்கிறேன், நல்ல முன்னேற்றம் உண்டா, உண்டு. நான் ஹோட்டல் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல லாபம் வருமா, நல்ல லாபம் வந்து சேரும். நான் வந்து சுபகாரியங்களுக்கு இல்லை எல்லா விஷயங்களுக்கும் சமையல் தொழில் செய்யக்கூடியவராக இருக்கிறேன், நான் அந்த விஷயத்துல ஈடுபடலாமா, தொடர்ச்சியாக எனக்கு ஆர்டர்ஸ் வருமா, நல்ல ஆர்டர்ஸ் வரும். நான் ஸ்வீட் ஸ்டால் நடத்துறேன், எனக்கு வருமானம் பெருகுமா, நல்ல வருமானம் பெருகும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கைனகாலஜி படிக்கக்கூடிய யோகம் பல மாணவர்களுக்கு இப்போ உருவாகும். கைனகாலஜி டாக்டர்ஸ் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். அவர்கள் அலோபதி டாக்டராக இருந்தாலும் மாற்று மருத்துவ முறையை பின்பற்றினாலும் வெற்றி பெறுவார்கள். அதே போல ஆண்மை கோளாறு சம்பந்தமான விஷயங்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் புகழ் பெறுவார்கள். இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய வீரம், தீரம், பராக்கிரமத்தை உலகு பாராட்டும். எதை தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன், கோபத்தை தெரிஞ்சுக்கோங்க. கோபம் இருப்பதனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஹெல்த் இஷ்யூ சொல்லப்படாது, கோபத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள். சுகர் இஷ்யூ இருக்கக்கூடியவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு பகைவர்கள் எல்லாம் உங்களிடம் சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம்.
இவர் பகைவர், இவர்தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை தருவார் என்று யாரை நீட்டிக் கொண்டிருந்தீர்களோ அவர் உங்களிடம் சரணாகதி அடைவார். அப்படிப்பட்ட காலகட்டம் உருவாகிறது. இரண்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு குதூகலத்தை உருவாக்கி தருகிறார். இந்த குதூகலம் நிலைப்பதற்கு உங்களால் ஆன எல்லா உதவிகளையும் செய்வீர்கள். உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஜெயிப்பார்கள். கார் ஓட்டுநர்கள், எனக்கு சரியா ஆர்டர் இது கிடைக்க மாட்டேங்கிறது, கஸ்டமர்ஸ் எனக்கு கிடைக்கல, நான் வந்து கால் டாக்ஸி நிறுவனம் நடத்துறேன், இல்லை கால் டாக்ஸி டிரைவரா இருக்கேன், கால் டிரைவரா இருக்கேன், இப்படிங்கிற வாழ்க்கையில இப்ப நல்ல முன்னேற்றம், பூ வியாபாரம் செய்கிறேன், எனக்கு முன்னேற்றம் வருமானம், நல்ல முன்னேற்றம் வரும். அதே மாதிரி நறுமண பொருட்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பக்தி பொருட்கள், பக்தி சம்பந்தப்பட்ட கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த காலகட்டம் மிகச்சிறந்த அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை உருவாக்கி தரப்போகிறது. கணவன் மனைவி உறவிலே தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்கவலைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அறிது என்பது நிலைமை மாறி இப்பொழுது ஒரு சுபிட்சமான நிலைமை, குடும்ப சந்தோஷம் உருவாக போகிறது என்பது உண்மை. திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் வரும். நடிகர்கள், நடிகைகள், குணச்சித்திர நடிகர்கள், ஹீரோ, ஹீரோயின் எல்லோருக்கும் நல்ல வாய்ப்பு. நகைச்சுவை நடிகர்களுக்கு முன்னேற்றம். எடிட்டிங் ஃபீல்ட் சேர்ந்தவங்க, கேமராமேன், லைட் பாய் எல்லோருக்கும் முன்னேற்றம். நாடகத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம், ப்ரொடியூசர்ஸ்களுக்கு முன்னேற்றம், டைரக்டர்களுக்கு முன்னேற்றம். பலர் புதியவர்கள் அறிமுகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருப்பதனாலே திரைப்படத்துறையிலே புதிய வாய்ப்பை எதிர்நோக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைகிறது. ஓடிடி தளங்களிலே என்னுடைய படத்தை வெளியிட்டு நான் வெற்றி பெற முடியுமானா, அந்த வாய்ப்பை மிக பிரகாசமாக இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் சுட்டி காட்டுகின்றன என்று சொல்லிக்கொண்டே போகலாம். வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் எல்லாம் வெற்றி பெறும். வெளிநாட்டுல நான் ஒரு இந்திய தேசத்தை சேர்ந்தவன், இப்ப வெளிநாட்டுல நான் வந்து அந்த குடிமகனாகவும் ஆகிவிட்டேன், அப்ப எனக்கு வெளிநாட்டுல எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்குமா, என் பிசினஸ்ல முன்னேற்றம் வருமா, புது பிசினஸ் தொடங்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பிசினஸ் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரும். வெளிநாட்டுல நான் ஒரு உணவு தொழிற்சாலையை நான் ஆரம்பிக்கலாமா, இந்திய உணவுகளை விற்பனை செய்யக்கூடிய கூடங்களை நான் உருவாக்கலாமா, தாராளமா பண்ணலாம். வெளிநாடுகளிலே நான் பெட்ரோல் பங்கு வைக்கலாமா, வைக்கலாம், நல்ல முன்னேற்றம் வரும். வெளிநாட்டுக்கு சென்று நான் மருத்துவ கல்வி பயிலலாமா, பயிலலாம், முன்னேற்றங்கள் உண்டு. எம்எஸ் படிக்கிறதுக்கு நான் வெளிநாடு போகலாமா, எனக்கு முன்னேற்றம் உண்டான்னு கேட்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். அதே போல மருத்துவர்கள் மிக கடுமையான, கண்டுபிடிக்க முடியாத நோய்களை கூட மிக அழகாக கண்டுபிடித்து அந்த நோய்களுக்கு நீங்கள் இடும் மருந்து உங்களை கைராசி மருத்துவர்கள் என்ற பெயரை பெற்று தரப்போகிறது. ஆறாம் இடத்திற்குரிய சந்திரன் ஏழாம் இடத்திலே கொலுவிருப்பது அற்புதமான நன்மை. திருமண வாழ்க்கையிலே பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் இணையக்கூடிய நல்லதொரு சூழல் இப்பொழுது உண்டாகிறது. ஒழுக்க விஷயங்களிலே கூடுதல் கவனம் செலுத்துவது என்பது உங்களுக்கு வெற்றியை தரும். தனம் தரும், கல்வி தரும், மன மகிழ்ச்சி தரும், வாழ்க்கையில் வெற்றி தரும். அற்புதமான ஆண்டாக சுபகிருத ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்கிறது என்பதுதான் உண்மை. கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில எல்லா முன்னேற்றமும் உண்டாக எல்லாம் உள்ள ஆண்டவன் உதவி செய்ய போகிறான். அன்பர்களே, இந்த பதிவில கும்பராசிக்குரிய பொதுவான ஆண்டு பலன், சுபகிருத ஆண்டு பலனை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனையை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். காயேன வாச்சா மனசே இந்திரியர்வா புத்தியாத்மனவா பிரகிருதே சுபாவார் கரோமி எத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பீரை போலும் எயிற்றனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எனதருமை மீனராசி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண மனநலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.
எனது அருமை மீனராசி என்பர்களே, உங்களுடைய அத்துணை பேருக்கும் சுபகிருது தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். எங்க வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வராதா, மகிழ்ச்சி வராதா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய அத்துணை மீனராசி என்பர்களுக்கும் ஒரு சுபத்தை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த சுபகிருது வருஷம் பிறக்கிறது. நீங்க சந்தோஷப்படலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆண்டு பிறக்கிற போதே ஆட்சி பீடம் ஏறியிருக்க. இதனால் வரை 12 இடத்திலே குரு பகவான் இருந்தார், நேற்றைக்கு அவர் ஆட்சி பீடம் ஏறியாச்சு, உங்கள் ராசிக்கே வந்தாச்சு. இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு முந்தின நாளே அவர் ஆட்சி பீடம் ஏறியாச்சு. உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான் இணைந்திருக்கிறார்கள். பஞ்சமாதிபதி சந்திர பகவான் வருடத்துடைய துவக்க நாள் அன்று 6வது ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அட்டமஸ்தானத்தில் கேது பகவான், லாபத்திலே சனி பகவான், விரயத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் விற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சியிலே இந்த ஆண்டு பிறக்கிறது. எனதருமை மீனராசி அன்பர்களே, வாழ்க்கையிலே நல்லவர்களாகவே இருக்க வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற கொள்கை உங்கள் மனதிலே. அப்படிப்பட்ட உத்தமர்களாகிய உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு பிறக்கிறது, சுபகிருது வருஷம். ஆண்டுடைய பேரை பாருங்கோ, சுபகிருது, சுபத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு. நல்ல நல்ல சந்தோஷமான செய்திகளை கொண்டு வந்து தரப்போகிற ஒரு ஆண்டு. அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதுதான் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ராசியில் இருக்கு. என்ன சார் இது, ஜென்ம குரு, அவரை நல்ல குருன்னு எப்படி சார் நாங்கள் எடுத்துக்கிறது? ஜென்ம குரு சீரை குலைப்பான்னு சொல்றாளே அப்படின்னா, மற்ற வாழ்க்கை அப்படி இருக்கட்டும், மீனராசிக்காரர்களுக்கு அவர்தான் உங்கள் ராசி அதிபதி. ராசி எப்படி கெடுப்பார்? உங்க வீட்டுக்கு நீங்களே கெடுதல் பண்ணிப்பீங்களா? அப்படித்தான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மலர்ச்சியை தருவார், மகிழ்ச்சியை தருவார். மிக குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு நல்ல பதவியை எதிர்பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வரேன், ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடையாது, இதுதான் உங்க நிலைமை. எல்லா திறமைகளும் இருக்கு, ஆனா எனக்கு ரெகக்னேஷன் கிடையாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை. யார் யாருக்கெல்லாமோ ப்ரொமோஷன் கிடைக்குது, யார் யாரெல்லாமோ மேனேஜ்மெண்ட் அருட்பார்வையை விடுகிறார்கள், எனக்கு ஒண்ணுமில்லையா என் நிலைமை அப்படிங்கிற மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பதவிகள், நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதுவும் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா திருமணமே ஆகல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப திருமணம் கூடி வருது. இந்த மீனராசி இளைஞர்கள் பலர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, திருமணம் கூடி வரலையேன்னு. உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கூடி வருகிறது. குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தின் மீது விழுகிறது. ஆகவே நல்ல முறையில் திருமணம் கூடிவர். இன்னொரு புறம் திருமணம் எல்லாம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பிறக்கலைங்க. திருமணத்துல தடையினாங்க, திருமணம் கூடிடுச்சுங்க. அதெல்லாம் சரி சார், குழந்தை பிறக்கலையே, சுத்தி வர எல்லாரும் கேட்கிறாங்களே, என்னுடைய கணவன் வீட்டுல இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, எங்க மாமியார் கேக்குது, நாத்தனார் கேக்குது, பதில் சொல்ல முடியலையே, குழந்தை பாக்கியம் எப்பங்க அமையும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல செய்தி, குழந்தை பாக்கியம் அமைய போகிற சுபமான தமிழ் புத்தாண்டு சுபகிருத ஆண்டு. இந்த ஆண்டு நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. கல்வி வீழக்கூடிய மாணவர்கள் கேக்குறீங்க, சார் ஹையர் எஜுகேஷன் எனக்கு தடையா இருக்கு சார், இந்த தடை விலகுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நல்ல முறையில ஹையர் எஜுகேஷன் அமைய போகிற ஆண்டு. எல்லாத்துக்கும் எது ஆதாரம் தெரியுங்களா? குலதெய்வத்துடைய அருள். மீனராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் கிடைக்குது, அது சரியான முறையில் பயன்படுத்திக்கிடணும். இந்த ஆண்டு, இந்த சுபகிருத ஆண்டுல அடிக்கடி திருக்கோயிலுக்கு செல்லுங்கள், குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்க குலதெய்வம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போங்க, குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வத்தை வழிபட வழிபட உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்.
என்னுடைய அன்பு பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு எனக்கு கவலையா இருக்கே, என் மகனுக்கு சரியா வேலை கிடைக்கலையே, என் மகளுக்கு திருமணம் ஆகலையே, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கணும் மகளுக்கு நினைக்கிறேன், கல்யாணத்துக்கு பணம் இல்லை, உதவி கேட்டு போனா சகோதரர்கள் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய உண்மை சொரூபம் இப்பதான் எனக்கு தெரியுது. என் மனைவி ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பாருங்கயா நாளைக்கு நீ உதவியன்னு கேட்டு போகும்போதுதான் உனக்கு உலகம் தெரிய போகுது, இப்ப நீ எல்லாருக்கும் உதவிக்கிட்டு இருக்க, அவங்க வீட்டு வாசல நீ கைகட்டி நிப்ப, அன்னைக்கு தாயா நான் சொல்ற வார்த்தை உனக்கு புரிய போகுது, நீ மனைவி சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, கூட பிறந்த சகோதரன்ட கேட்கிற உதவி செய்ய மாட்டேங்கிறான், பணம் இல்லைன்னு சொல்றான், பணம் வச்சுக்கிட்டே கூட பிறந்த சகோதரர்கள் சொல்றாங்க எனக்கு உதவி செய்ய, எனக்கு மனசு இருந்தாலும் என் வீட்டுக்காரி சம்மதிக்கலைன்னு என்கிட்டயே அவன் சொல்றான். இப்படி எல்லாம் இருக்கு, எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, திருமணத்தை எப்படி நான் பண்ண போறேன் கேக்குறீங்க. திருமணம் நடத்துவதற்கு பண உதவி வந்து சேரும், இறைவனுடைய அருட்கொடை உண்டு, அற்புதமான காலகட்டம் இது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்குவாதத்தை தவிர்க்கணும். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, கஸ்டமர்ஸ்ட நல்ல உறவை இந்த ஆண்டு மேற்கொள்ளணும். சில கருத்து மாறுபாடுகள் வருகிற போது அமைதியா போயிருங்க. நாலாம் இடத்திற்குரிய புதன் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு. எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்க கல்வியில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கல்வியில ஒரு மந்த நிலை தென்படுகிறது, இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கல்வியில முன்னேற்றம் வரும். அதே மாதிரி ரெண்டுல ராகு எட்டுல கேது, நாகதோஷம் தென்படுகிறது. இந்த நாகதோஷம் உடையவர்கள் தென்காசி மாவட்டம் சங்கரநயினார் கோயிலுக்கு செல்லுங்க, நாகதோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த நாகதோஷம் நிவர்த்தி செய்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். பிசினஸ் விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருக்கணும். சில நேரம் கொடுத்த பணம் திரும்ப வருவது கடினமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்கள். மீனராசி என்பவர்களுக்கு எப்படி குரு பகவானுடைய அருள் பாலிப்பு உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏற்றங்களை, புகழை, பெருமையை இந்த சுபகிருத வருஷத்தில் தரப்போகிறதோ, அதை போல மற்றும் ஒரு நன்மை என்னவென்று பார்த்தால், விபரீத ராஜயோகம் நடைபெறக்கூடிய அதி அற்புதமான ஒரு ஆண்டு. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் விரயஸ்தானத்தில் வந்திருக்கார், எட்டுக்குரியவர் பன்னெண்டு இல்லை, அது மிகப்பெரிய யோகம். சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சாச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளவுதாங்க வாழ்க்கை, இனி முடிஞ்சாச்சு, இனி சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை, அவர்களெல்லாம் மீண்டும் சேருவார்கள். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல ஒரு வீடு கைவிட்டு போயிருச்சு, இந்த வீடு அரும்பாடுபட்டு இந்த வீட உருவாக்கினோம், கடன்ல கைவிட்டு போகுது அப்படின்னு நினைப்பீங்க, இப்ப தெய்வத்தின் துணை கிடைக்கும், அதனால இழந்த வீட்டை மீண்டும் பெற முடியும். நிறைய பேருக்கு வந்து பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தாடைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக சீரமைப்பு ஏற்பட்டு பல விஷயங்கள் உங்களுக்கு சரியாகும். பிளாஸ்டிக் சர்ஜன், எலும்பு நோய் மருத்துவர்கள், இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஆன்காலஜி மருத்துவர்கள் எல்லாருக்குமே பெரும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னும் சொல்லிட்டே போகலாம், வழக்குரைஞர்களுடைய வாத திறமை எடுபடும், நல்ல பெயர் கிடைக்கும். இவங்கள்ட்ட போனா அவர் கேஸ் ஜெயிச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், உங்களுடைய வாத திறமை புகழ் பெறும். நீதிபதிகளுடைய நல்ல பரிபாலனம், நல்ல பெரும் புகழ் அவர்களுக்கு பெற்றுத்தரும். ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்றம் உண்டு, பழைய பல ஆலயங்களுக்கு ட்ரஸ்டிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் குடும்பங்கள்ல நிறைஞ்சிருக்கும். என்னைக்குமே இந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியம், அவருடைய வாழ்த்துக்களும் வழிகாட்டுதலும் இருந்தால் நாம் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஆசிரிய பெருமக்கள், கல்வி நிலையம் நடத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. வேத விற்பனர்கள், வேதம் படித்தவர்கள், இவர்களுக்கு சிறந்த ஆண்டாக அமைகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஆண்டாக அமைகிறது. மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அமைகிறது. எதுல ஒண்ணுல கவனமா இருக்கணும்னா, குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும். அது விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை என்பதனால் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி
வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் இருப்பதனால் ஒதுங்கி போயிடணும். மீனராசி அன்பர்கள் தேவையில்லாமல் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, அதாவது விலகி இருப்பது நல்லது. இந்த காலகட்டம் என்பது வேலையில நல்ல முன்னேற்றம் தரும், வேலையில ப்ரமோஷன் தரும், புதுசா வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். நீங்க சங்கரநயினார் கோயிலிலே வீற்றிருக்கக்கூடிய கோமதி அம்மனை வழிபட வேண்டும். சங்கர நயினார் கோயிலிலே கோமதி அம்மன் கொலு இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவளை சென்று வழிபட வேண்டும். அங்கு நாகதோஷத்திற்கும் நிவர்த்தி பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி மீனராசிக்காரா மறவாமல் செய்ய வேண்டியது மதுரை மீனாட்சி அம்பதியை நீங்கள் சென்றடைய வேண்டும், மீனாட்சியை வழிபட வேண்டும். முடிந்தவரை ஒரு புதன்கிழமையன்று அன்னை மீனாட்சியை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தரும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு விசா சம்பந்தப்பட்ட எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இப்ப சால்வ் ஆகும், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். யாகாவாராயினும் நாகாக்க, அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், குணத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், யாரோடும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். அலுவலகத்தில் குடும்பத்தில் அமைதிதான் நமக்கு முக்கியம், நிம்மதிதான் முக்கியம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள், எல்லா முன்னேற்றம் வந்து சேரும். நான்காம் இடத்திற்குரிய புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது நீங்கள் ஆரம்ப கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால், இல்லை உங்கள் பிள்ளைகள் ஆரம்ப கல்வியை படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் சொல்லுங்கள், கொஞ்சம் கல்வியில அதிக கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி உடலிலே அழுக்குகள் சேராத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள், உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். புறந்தூய்மை நீரான மையம், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஒழுக்க நெறிகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டு. என ராசியில குரு பகவான் இருக்கார், யாரெல்லாம் ஒழுக்க நியதிகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. அரசியல் துறையைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய வாக்கு பலத்தினால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். இது ஒரு அற்புதமான ஆண்டாக மீனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் ஆண்டாக அமைகிறது. எனதருமை நேயர்களே, இந்த சுபகிருது ஆண்டுடைய பொது பலன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். முறையான முன்னனுமதி பெற்று நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்றுகளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். காயேன வாச்சா மனசே இந்திரியர்வா புத்தியாத்மனவா பிரகிருதே சுபாவா கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி.